அன்பானவர்களே, இந்த நாளிலே சாராளின் இரண்டு சிறையிருப்புகள் என்று சொல்லி நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளின் இரண்டு சிறையிருப்புகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாக ஸ்திரீ என்பவள் சபைக்கு ஒப்பிடப்படுவாள். ஸ்திரீயை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கிற பல காரியங்கள் ஞானார்த்தத்தின்படி சபைக்கு பொருந்துகிறதாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, சபை என்று சொல்லுவது ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம். ஆகவே சபையை குறித்து சொல்லுகிற பல காரியங்களும் அந்த சபையில் அங்கமாக இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களை குறித்து சொல்லக்கூடிய காரியங்கள், ஒவ்வொரு விசுவாசிகளை குறித்து சொல்லக்கூடிய காரியங்களாகவும் இருக்கின்றன. எனவே இந்த ரெண்டு நிலையிலும் நாம் இந்த வார்த்தைகளை இந்த ராத்திரி வேளையிலே தியானிக்கப் போகின்றோம். சாராளின் இரண்டு சிறையிருப்புகள். சாராளுடைய முதலாவது சிறையிருப்பை ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். சாராள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே ஆபிரகாமோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் முன்பின் அறியாத புரியாத தேசத்திற்கு புறப்பட்டு வந்தாள். அந்த குடும்பம் சில காலம் கர்த்தர் காட்டின அந்த தேசத்தில் அருமையாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டான பொழுது அதற்கு மேல் அவர்களால் அந்த தேவன் காட்டின அந்த தேசத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்க கூடாத படிக்கு அவர்கள் அந்த தேசத்தை விட்டு எகிப்து என்கிற தேசத்திற்கு கடந்து சென்றார்கள். எகிப்து பார்வோனுடைய அதிகாரத்தின் கீழான ஒரு தேசம். அங்கே கடந்து செல்லும் பொழுது ஆபிரகாம் உள்ளத்தில் ஒரு பயம் வந்தது. என்னுடைய மனைவி மிக அழகான தோற்றமுடையவள், இவளை இந்த அந்நிய தேசத்தார் பார்க்கும் பொழுது அவளுக்கு தீமை செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அவளிடம் சொன்னார், நீ யார் உன்னை கேட்டாலும் நீ என் மனைவி என்று சொல்லாதே, என்னுடைய சகோதரி என்று நீ சொல்லிவிடு என்று ஆபிரகாம் கூறினார். அப்போ அதற்கு சாராளும் ஒத்துழைத்து அப்படியாக தன்னை ஒரு சகோதரியாக வெளிப்படுத்தி கொண்டாள். திடீரென்று பார்வோன் இந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடைய விரும்பி அவன் தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு சென்று விட்டான். பெரிய ஒரு இக்கட்டிலே ஆபிரகாம் சிக்கிக் கொண்டார். சாராள் அரண்மனையிலே சிறை வைக்கப்பட்டது போல அந்த சிறையிருப்பின் அனுபவத்திலே கடத்தப்பட்டு அல்லது பிடித்து கொண்டு போகப்பட்டு அந்த அந்நிய தேசத்திலே ராஜாவின் அரண்மனையிலே அவள் இருக்கக்கூடிய ஒரு சிறையிருப்பு அவளுக்கு வந்தது. ஆகவே இந்த நிலையிலே அவள் அந்த சிறையிருப்பில் இருந்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுடைய முகத்தை பார்த்து கிருபையாக இறங்கி அவளை அங்கிருந்து விடுதலை செய்தார். அல்லேலூயா. அவள் சேதமில்லாமல் விடுதலையாக்கப்பட்டு மறுபடியும் ஆபிரகாமோடு இணைந்து கொண்டாள். அவளுடைய வாழ்வு திரும்பவும் ஆண்டவர் காட்டின தேசத்திற்கு திரும்பி வந்து வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் வால்யூம் ப்ரே சொல்லாட். ஆகவே இந்த ஒரு முதலாவது சிறையிருப்பு, சாராளுக்கு வந்த ஒரு சிறையிருப்பை குறித்து நாம் சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த சிறையிருப்பு வர முக்கியமான ஒரு காரணம் ஆதியாகமம் 12 அதிகாரம் 10 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அப்போ சாராளுக்கு இந்த சிறையிருப்பு வர காரணம் என்ன? இந்த கானான் தேசத்திலே உண்டான பஞ்சம். இந்த பஞ்சத்தின் காரணமாய் ஆபிரகாம் எடுத்த ஒரு முடிவு, அந்த எகிப்து தேசத்திற்கு போவோம் என்று சொல்லி. இதனால் அந்த சிறையிருப்புக்கு வழி திறந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு சபை சில வேளை கட்டப்பட்ட அனுபவத்தில், சிறையிருப்பின் அனுபவத்தில் ஆகிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரதர், கொஞ்சம் தொண்டையை பிடிக்காத அளவில் கொஞ்சம் சின்ன மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் அலார்ட். ஃபீட்பேக் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரைஸ் அலார்ட். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆகவே இந்த சாராள் சிறை இருந்தது போல சில வேளை
சபை ஒரு கட்டப்பட்ட நிலையிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, சபைக்குள் தேவனுடைய கிரியைகள் காண முடியவில்லை. இது சபை கட்டப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். சபை செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்ய முடிகிறதில்லை. சபைக்குள் ஏதோ ஒரு கிரியை அதை கட்டி வைக்கிறது, தடை செய்து வைக்கிறது. அதே போல சபையாகிய நாம் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுதும், நம்முடைய தனி வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளில் நாம் செயல்பட முடியாதபடி, செய்ய வேண்டியதை செய்ய விடாதபடி பல கட்டுகள் நமக்குள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இவைகளுக்கு முதலாவது ஒரு காரணம் என்னவென்றால், ஒரு பஞ்சம் ஏதோ ஒன்று குறைபட தொடங்குகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சபைக்குள்ளே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் குறைபட தொடங்கும் பொழுது, அந்த குறைவு தான் அடுத்த கட்டத்திலே ஒரு சிறையிருப்புக்குள்ளே, ஒரு கட்டப்பட்ட அனுபவத்திலே ஒருவருடைய வாழ்க்கையை கொண்டு சேர்க்கிறது. இன்றைக்கு நம்முடைய தனி வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது, நாம் இன்றைக்கு எந்த விஷயத்தில் குறைவுபடுகிறோம்? இந்த லாக்டவுன் இதெல்லாம் வந்த பொழுது அநேக மக்களுக்கு வேலைக்கு போகிறதில்லை. அது ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலும், மறுபக்கம் அவர்கள் வீட்டிலே நேரம் செலவு பண்ண அதிக நேரம் கிடைத்தது, அவர்கள் வேதத்தை வாசிக்க அதிக நேரம் கிடைத்தது, ஆண்டவரோடு ஜெபம் பண்ண நிறைய நேரம் கிடைத்தது, குடும்பமாக இருந்து பேசி மகிழ்ந்து குடும்ப உறவை பலப்படுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இப்படி பல காரியங்கள், ஒருவேளை ஒரு சில காரியங்களில் நமக்கு கட்டுகள் தடைகள் இருந்தாலும், மறுபக்கம் அதை பயன்படுத்தினவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களில் நல்லதொரு வளர்ச்சி சந்தோஷம் உண்டாயிற்று. ஆனால் பார்க்கும் பொழுது ஒரு கூட்டம் மக்கள் இதையெல்லாம் வீணடித்து தேவையில்லாம நேரங்களை செலவு பண்ணி அதிலும் பிரயோஜனம் அடையாமல் போன பரிதாபத்தையும் நாம் சபைகளுக்குள்ளே இன்றைக்கு பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? கடந்த காலங்களில் உங்களுக்கு எதிர்பாராமல் கிடைத்த இந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினீர்களா? கர்த்தருக்குள் வளர்ந்தீர்களா? பலன் கொண்டீர்களா? அல்லது அந்த பஞ்சத்தோடு சேர்த்து இந்த பஞ்சத்துக்குள்ளும் நீங்கள் ஆளாகி இருக்கின்றீர்களா? சரீரபிரகாரமான பஞ்சம், பொருளாதார கஷ்டங்கள், பலவித நெருக்கடிகள், இவைகள் ஒரு பக்கம் நெருக்கம் வரும் பொழுது, மறுபக்கம் நம்மை நிமிர்ந்து நிக்க செய்கிற, எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக நடக்க செய்கிற இந்த தெய்வீக காரியங்களில் பஞ்சம் வருவதற்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். கழித்து போட்ட காலங்கள் ஒருபொழுதும் திரும்ப வருகிறது இல்லை. ஆனால் காலங்களை கழித்து போட்டேனே என்று கர்த்தருடைய பாதத்தில் உண்மையாய் உணர்ந்து தாழ்த்துகிறவர்களுக்கு நிச்சயமாய் தேவனுடைய கிருபை உண்டாகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஒருவேளை நான் இதை சொல்லும் பொழுது சிலருடைய உள்ளத்திலே, ஐயோ கெடுத்து போட்டேனே, இப்படி ஆயிப்போச்சே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் உண்மையாய் உணர்ந்து, ஆண்டவரே கிடைத்த தருணங்களை வீணடித்து விட்டேன், இப்போ மறுபடியும் பிஸியா செயல்பட ஆரம்பித்தாயிற்று, ஆனால் அந்த இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இனி நான் வாழப்போகிறேன் என்ற ஒரு சிந்தை நமக்குள் வருமென்றால், நிச்சயமாக தேவனுடைய ஒரு கிருபை அரங்கம். அல்லேலூயா. இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு பஞ்சம் வந்த பொழுது அவன் தேவன் வைத்த இடத்திலே அவனுக்கு நிற்க முடியாமல் போய்விட்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, சபைக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பஞ்சம் என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சம். கர்த்தருடைய வசனம்தான் ஆகாரம், ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆகாரம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 அருமையாக சொன்னார். அப்போ பாருங்கள், நமக்கு சரீரத்துக்கு அப்பம் அல்லது சோறு சாப்பாடு, ஆனால் ஆவி ஆத்மா சரீரமாகிய முழு மனுஷனுக்கு இந்த தேவ வார்த்தை தான் ஆகாரம். அல்லேலூயா. அன்றாடம் எப்படி சோறும் சாப்பாடும் நாம் புசிக்கிறோமோ, அதை போலவும் அதை விட அதிகமாகவும் இந்த வேத வசனத்தை புசித்தால்தான் உள்ளான மனிதன் பலனடைவான், சத்துவம் பெறுவான், அவன் செயல்பட அது அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் உள்ளான மனிதன் மயக்க நிலைமையில் ஆகிவிடுவான், தளர்ந்து போய்விடுவான், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, அவனுக்கு கடமைகளையே செய்ய முடியாது, பிறகு எதிர்ப்பு வந்தால் எப்படி சமாளிப்பான்? அதுதான் இன்றைக்கு அநேகருடைய பரிதாபமான நிலைமை. ஒரு சிறையிருப்பு, ஒரு பெரிய கட்டுக்குள் வந்திருக்கிறீர்கள்,
என் ஜெபம் கேட்கப்படவில்லை, என்னுடைய காரியங்கள் முன்னெடுக்க முடியவில்லை, அதை தொட்டா அதுல பிரச்சனை, இதை தொட்டா அதுல பிரச்சனை, ஏன் இந்த நிலைமை, நான் கட்டப்பட்டு இருக்கிறேனே, எனக்கு பிசாசனுடைய போராட்டம் வந்து விட்டது, அல்லது மந்திரவாதி ஏதோ செய்து விட்டான் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களே, இந்த கட்டுகளுக்கு ஆரம்ப காரணம் என்னவென்று சொன்னால் உங்க வாழ்க்கையில நீங்களே ஏற்படுத்தி கொண்டிருக்கிற வசனத்தின் பஞ்சம். அமேன், அமேன். தவறு இருக்கும் பொழுது நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும், இதயம் திறக்க வேண்டும், அப்பொழுது ஆவியானவன் நமக்கு உதவி செய்வார். அதுக்குத்தான் கன்வென்ஷன் கூட்டங்கள், அதுக்குத்தான் பிரசங்கம். அமேன். உங்களை பாவி என்றும் குற்றவாளி என்றும் நியாயம் தீர்ப்பதற்காக இது நியாயாசனம் அல்ல. நீங்கள் குறைவுபட்டிருக்கிற இடத்திலே அங்கிருந்து உங்களை நிறைவுக்குள் வழிநடத்தக்கூடிய ஒரு இடம்தான் இந்த கூட்டம். அல்லேலூயா. அப்ப குறைகள் உணர்த்தப்படும் பொழுது அதை மனமாற ஏற்றுக்கொண்டு கர்த்தர் சமூகத்திலே நம்மை தாழ்த்தி உள்ளம் திறக்கும் பொழுது ஆண்டவருடைய ஒரு கிருபை இறங்கும். அந்த கிருபை இறங்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் அது மாறும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு வாழ்க்கையிலே எங்கே சிறைப்பட்டு கட்டப்பட்டு அல்லது இன்னொருவர் கையில் அடிமைப்பட்டு பார்வனுடைய பிடியிலே சாரால் இருந்தது போல ஒரு விரும்பத்தகாத ஒரு கிரியைக்குள் அடிமைப்பட்டு அப்படியெல்லாம் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்வு உங்களுக்கு தான் தெரியும். அந்த ரங்கத்திலே சிலருக்கு கட்டுகள், சிலருக்கு பொருளாதாரத்திலே கட்டுகள், சிலருக்கு சரீரத்திலே ஓயாத வியாதி, ஒன்று செய்ய முடியவில்லை, சிலருக்கு குடும்பத்துக்குள் ஓயாத பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லை, குடும்பத்துக்குள் ஒருமனமா ஒரு முடிவெடுத்து முன்ன போகிறதுக்கு தடையா இருக்கிறது, ஒருமனம் இல்லை. இப்படி பல்வேறு சிறையிருப்புகளுக்குள்ளே இருந்து முன்னேற முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் முதல் பிரச்சனை எங்க இருக்கிறது என்றால் கர்த்தருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கிறது. அமேன், அல்லேலூயா. வசனம் என்பது மிக முக்கியம். பிரியமானவர்களே, ஒரு சபையிலே வசனம் மிக முக்கியம். வசனம் ஒரு சபையிலே நன்றாக போதிக்கப்படும் பொழுது நிச்சயமாய் அங்கே வரக்கூடிய ஜனங்கள் அந்த வசனத்தினாலே பலனடைவார்கள். அல்லேலூயா. வசனம் சொல்ல சொல்ல ஜீவன் உண்டாகும். ஆமென். வசனம் சொல்ல சொல்ல என்ன உண்டாகும்? உள்ளான ஜீவன் உண்டாகும். மற்றபடி உலகத்திலே படிக்கிறோம், உலக கல்வி, பலவிதமான காரியங்கள், உலக அறிவை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவைகளில் அறிவு இருக்கிறது, ஆனால் வசனத்தில் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்குள் ஜீவனை தருகிற இந்த தேவ வார்த்தை, எப்படி ஒரு ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது அது நம்ம ஜீவனுக்கு பிரயோஜனமா இருக்கிறதோ, அதே மாதிரிதான் இந்த ஆவிக்குரிய ஆகாரமாகிய வசனமோ நம்முடைய அந்த முழு ஜீவன், ஆத்மீக ஜீவனுக்கு அது பெரிய பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. காலைதோறும் எழும்பி தேவனுடைய வசனத்தை வாசிக்கிற ஒரு பழக்கத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிசாசானவன் முக்கியமாக இந்த அடிப்படை விஷயங்களில் கை வைப்பான், அங்கே பஞ்சத்தை உண்டாக்குவான். அந்த பஞ்சம் உண்டாக்குனாதான் உங்களை தட்டி அடுத்த இடத்து கொண்டு போக முடியும், பார்வன் கையில கொண்டு ஒப்படைக்க முடியும். அதுக்குத்தான் சாத்தான் வாழ்க்கையிலே வசனத்தை திருட ஆரம்பிக்கிறான், வசனம் வாசிக்கிற பழக்கத்தை திருட ஆரம்பிக்கிறான், அதுல இருந்து அந்த தாகத்தை அவன் எடுத்து விடுகிறான். இவைகளால் யார் இன்றைக்கு ஒரு குறைந்த நிலைக்கு இறங்கி கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு காலத்தில் பைபிள் வசனங்களை நேசித்து வாசித்தவர்கள் இன்றைக்கு வாசிக்கணுமே என்று வாசிக்கிறீர்களா? அதுவே ஒரு பெரிய ஒரு குறைபாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க இருந்த ஒரு மேலான நிலையிலிருந்து நீங்கள் கீழே இறங்கி இருக்கிறீர்கள். ஒரு நாள் ஆவலோடு தேடினீர்கள், ஆவலோடு தேடினீர்கள். பொதுவாக மக்கள் காலையில பேப்பர், நியூஸ் பேப்பர் வந்தாச்சுன்னா ஆவலா தேடுவார், நாட்டில் என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு. இப்போதான் வாட்ஸ்அப் இருக்கிறதுனால சுட சுட எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது, உள்ளதும் இல்லாததும் வந்து கொண்டிருக்கிறது. அதனால பேப்பருக்கு பெரிய தேட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு காலத்துக்கு முன்னாடி பார்த்தா காலையில் பேப்பர் வந்தாதான் முந்தின நாள் உலகத்தில் என்ன நடந்துன்னு தெரியும். அவ்வளோ தாகத்தோடு காத்திருந்து படிப்பார்கள். ஆனால் அது அந்த பேப்பர், நியூஸ் பேப்பர் நமக்கு உலக அறிவை தருகிறது இல்லையா? ஆனால் இந்த வேத வசனம் நம்ம கையில் எல்லா நாளும் இந்த ஒரே புக்கு தான் இருக்கு, ஒரே பைபிள் தான் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கும் பொழுது அது புதிதாக நம்மோடு பேசுகிறது. அல்லேலூயா. ஏன்னா அந்த வசனத்துக்கு ஜீவன் இருக்கல்லவா? அந்த வசனத்தை எழுதின பரிசுத்தாவியானவர் இன்றைக்கும் நமக்குள்ளே இருந்து அசைவாடி கொண்டிருக்கிறார் அல்லவா? அதனால இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அது புதுசு புதுசா சுட சுட, சரி சொல்லா பழைய ஆகாரம் வேண்டாம், இந்த குளிந்து போனதை யார் சாப்பிடுவா, எனக்கெல்லாம் பிரதர் டெய்லி சூடா அப்படியே ஃப்ரெஷ்ஷா சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் இந்த வேத வசனம் என்னைக்கு நீங்க வாசித்தாலும் ஒரே வசனத்தை டெய்லி ஒரு ஒரு மாசம்
ஒரு மாசம் அளவு ஒரே அதிகாரத்தை வாசித்து ஒரே வசனத்தை தியானித்து பாருங்க, அதுவும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். அது புதுசு புதுசா தான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதான் இதனுடைய விசேஷம். ஆனால் இன்று அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த வசனத்தோடு உள்ள உங்களுடைய அந்த ஐக்கியத்தை நீங்கள் வளர்த்து கொண்டு வருகின்றீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். வசனம் வர வர விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஒரு நாட்டில் நல்ல செழிப்பு, நல்ல விவசாயம் செழித்து வந்தாச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த நாடு தைரியமாய் தலை நிமிர்ந்து நிற்கும். பஞ்சம் வந்தாச்சுன்னா எவ்வளவு மற்ற ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் தாக்குப்பிடிக்காது, அந்த நாடு என்ன செய்ய முடியாது, தாக்குப்பிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும். உங்களுக்கு ஆவியின் வரங்கள் இருக்கலாம், கிருபைகள் இருக்கலாம், பலவித தரிசனங்கள் காணுகிற பாக்கியங்கள் இருக்கலாம், பல்வேறு காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையான இந்த ஆகாரத்தை நாம் டெய்லி சாப்பிடாவிட்டால் சத்துவம் இழந்து போவோம். அடிப்படையான இந்த ஆகாரத்தை நேர்த்தியான முறையில் புசித்து அது நம்முடைய வாழ்வில் பலன் கொடுக்காவிட்டால் நம்ம கிட்ட இருக்கிற மற்ற காரியங்கள் எல்லாம் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஒரு பெரிய போர் வீரனா இருக்கலாம், கையிலே ஆயுதங்கள் இருக்கிறது, அதை பிரயோகிக்கக்கூடிய பயிற்சிகள் இருக்கிறது, எல்லா யுத்த தந்திர ஞானங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனா அவன் அஞ்சு நாள் சாப்பிடாம கிடந்தான்னா அவன் கையில இருக்கிற ஆயுதத்தை அவனால பயன்படுத்த முடியுமா? அவனுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? நாம் எழுந்து நிமிந்து நிக்க முடியுமா? அப்ப எல்லாம் இருந்தோம், நீ ஒழுங்க ஆகாரத்தை சாப்பிடாவிட்டால் உனக்கு சத்துவம் இல்லை, உனக்கு பலன் இல்லை. அதே போலதான் இன்றைக்கு பல்வேறு காரியங்களை நீங்கள் அடைந்திருக்கலாம், ஊழியங்களை எல்லாம் செய்யலாம், ஆனால் அடிப்படை இந்த ஆகாரத்தை புசித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு சாத்தான் யாரை இந்த விஷயத்துல ஏமாற்றி போட்டிருக்கிறான் சிந்தித்து பாருங்கள். ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. என்ன நடந்தாலும் சரி, காலையிலே நான் குறைந்தது 3 அதிகாரங்களாவது வாசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் டெய்லி 3 அதிகாரம் அல்லது அதுக்கு மேல வாசிக்கிற பழக்கம் வச்சிருக்கீங்க? அவங்க மட்டும் கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம் பாருங்க, ஒரு 20% தான் இருக்கு, 20% தான் இருக்கு. அப்போ பாக்கி உள்ளவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்போ ஆண்டவர் உங்களோடு பேசுறது சரிதான். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். தினம் குறைந்தது சொல்லுங்க 3 அதிகாரங்கள். புரியுதா? 3 அதிகாரங்கள் வரிசையா வாசிங்க, வரிசையா வாசிங்க, ஆனா கண்டிப்பா வாசிங்க. 3க்கு மேல வாசிங்க, ஆனா குறைந்தது பிரைஸ் சொல்லலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றீங்களே நிறைய விஷயம், அடிப்படை இங்க தான் பிரச்சனை இருக்கு. அதுக்குதான் நான் சொல்றேன், நம்ம அதுக்காக பயங்கர வல்லமை காட்டுறது, எல்லாரையும் எல்லாரும் பாஸ்டர்ஸுக்கும் சொல்லி ஜோமன சொல்றது, இப்போ வாட்ஸ்அப்பில் ஜபக்குறிப்பு போடுறது, எல்லாம் போட்டாலும் காரியம் ஒன்றும் ஆகலை. ஏன்னா அடிப்படை இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இங்கே ஒரு பஞ்சம் உண்டாகி இருக்கிறது. இந்த பஞ்சத்தினால தான் நீங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்காம வேற இடத்துல போய் மாட்டியிருக்கீங்க. அதனால இங்கேருந்து இதை சரியாகும் பொழுது நிச்சயமாக இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற பல பிரச்சனைகள், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நிச்சயமாக இந்த வசனத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. ஆமென், வசனத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நம்ம சாப்பிடுற சோறு உள்ள போயிட்டு அது வயர், அது வயர் ஒரு பெரிய கிரைண்டர் ஆகும். வயறு ஒரு பெரிய கிரைண்டர், என்னத்தை போட்டாலும் அது என்ன செய்யுது, கிரைண்டு பண்ணிடுது. அப்புறம் பாருங்க, இங்கே ஆண்டவர் எத்தனையோ சிஸ்டம் வச்சிருக்கிறாரு. அது ரத்தமாக மாறுது, அது நல்ல கொழுப்பாக மாறுது, சிலது கெட்ட கொழுப்பாக மாறுது, என்னென்னமோ ஐட்டமாக மாறி இதெல்லாம் சேர்ந்து அது வந்து இந்த சரீரத்துக்கு ஒரு பலனை கொடுக்கறது. இல்லை ஏதோ ஒன்று குறைஞ்சாலும் அங்கே ஒரு பிரச்சனையை உண்டாக்கிறது. இந்த பேசிக் ஆகாரம், அடிப்படை உணவு, அது எவ்வளவு ஒரு முக்கியமான பங்காற்றி கொண்டிருக்கிறது நம்ம வாழ்க்கையில். அதே மாதிரி தான், அதை விட மிக விசேஷம்தான் இந்த கர்த்தருடைய வசனம். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த தீர்மானத்தோட போங்க. சில சொல்லுவா, இனி அடுத்த ஜனவரி வரட்டும், 1ஆம் தேதி வரட்டும், நான் என்ன செய்வேன், தீர்மானம் எடுப்பேன். ஏன்னா தீர்மானம் எடுக்கிறதுக்கு இந்த 1ஆம் தேதி மட்டும்தான் உண்டா? நியூ இயர் டே மட்டும்தான் உண்டா? இன்னைக்கு தீர்மானம் எடுத்து இன்னைக்கு ராத்திரியை ஆரம்பிங்க. அல்லேலூயா. நாளைக்கு செய்வேன்னா இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு, டுமாரோ நெவர் கம்ஸ். நாளை என்பது ஒரு நாளும் வராது. என்ன நாளை நாளை நாளைன்னு அது என்ன செய்யிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். இன்றைக்கு தீர்மானம் எடுத்து இன்றைக்கு ராத்திரியே வீட்டில் போய் ஒரு 3 அதிகாரம் வாசித்து ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் ஆரம்பிச்சிருங்க, வாலிபர்கள் ஆரம்பிச்சிருங்க.
உடைய சபைகள் எல்லாம் ஏற்கனவே ஒரு ரீட் அண்ட் ப்ரே ஷெட்யூலர்னு ஒரு சின்ன புக்லெட் ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதை ஒன்று வாங்கி பயன்படுத்துங்க. அது வந்து நீங்கள் எத்தனை அதிகாரம் வாசித்திருக்கீங்கன்னு எழுதக்கூடிய ஒரு புஸ்தகம், ஒரு நாள் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறீங்க அப்படி எழுதி பார்க்கக்கூடிய புஸ்தகம், ஒரு வருஷம் முடிஞ்சு கூட்டி பார்த்தா தெரியும் எவ்வளோ மணி நேரம் ஜோம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பைபிள் வாசித்திருக்கோம்னு. இந்த பைலட்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஃப்ளைட்டில் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகணும்னா முதல்ல வந்து ட்ரைனிங், சின்ன ஃப்ளைட்டில் இன்னொருவர் கூட இருந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. நம்ம இந்த கார் ஓட்ட எல்போர்டு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி அவங்களும் எடுப்பாங்க. இப்படி அவங்க முதல் நாள் அந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து அதை செலுத்த ஆரம்பிக்கிற அந்த முதல் நாள்லேருந்தே அவங்களுக்கு ஒரு லாக் புக்கு போடுவாங்க. இந்த லாக் புக்கில் அவர் எத்தனை மணி நேரம் பறந்திருக்கிறார், விமானத்தை செலுத்தி இருக்கிறார், அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை விஷயம். அப்போ அதை வந்து எழுதிட்டே வருவாங்க, நோட் பண்ணிகிட்டே இப்படியே வந்து வந்து, இப்போ ஒரு நாள் முக்கால் மணி நேரம் பறப்பார், அடுத்து ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் பறப்பார், இப்படியே வந்து வந்து 200 மணி நேரங்கள் அவர் பறந்த பிறகுதான் அவர் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அடிப்படை தகுதியை பெறுகிறார். அப்போ ஒரு நானும் ஒரு பைலட்டுன்னு சொல்லி எனக்கு லைசன்ஸ் கொடுங்க அப்படி அரசாங்கத்திட்டு அவர் கேட்கணும்னா அவருக்கு 200 மணி நேரம் என்ன இருக்கணும், இந்த பறந்த மணி நேர அனுபவம் இருக்க வேண்டும். அதுக்கு மேலே அந்த ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டர் கூட இருப்பார், அவருடைய ரிப்போர்ட் எல்லாம் உண்டு, அதெல்லாம் வேறு. அடிப்படையாக இது இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நாம் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உன்னதத்தில் பறக்க வேண்டியவர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரகாசிக்க வேண்டியவர்கள், நமக்கு லாக் புக்கு நான் சொன்ன ரீட் அண்ட் ப்ரே ஷெட்யூலர் தான். ரீட், பைபிளை எவ்வளோ வாசித்திருக்கீங்க, ப்ரே எவ்வளவு ஜோம் பண்ணியிருக்கீங்க, எத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணுறீங்க, இந்த ரெண்டையும் நீங்கள் பலப்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல அஸ்திபாரத்தின் மேலே நிற்கும். அல்லேலூயா. பஞ்சகாலம் வராமல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை என்ன செய்வார், பாதுகாப்பார். ஏன்னா நீங்கள் நல்ல ஆகாரத்தையும் வசனமாகிய ஆகாரத்தையும் சாப்பிட்றீங்க, பரிசுத்தாவி ஆகிய ஜீவ நதியையும் ஜீவ தண்ணீரை என்ன பண்ணுறீங்க, பானம் பண்ணி நல்ல ஜப வாழ்க்கையில் வளர்றீங்க. இந்த ரெண்டும், நல்ல ஆகாரம் சாப்பிட்றதும் தண்ணீர் குடிக்கிறதுமான ஒரு அனுபவம், பேசிக் திங்ஸ், நீங்கள் இதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதே போல இந்த வசனம் என்று நாம் சொல்லும் பொழுது பாருங்கள், உங்களுக்கு ஒரு அடிப்படைக்காக நான் சொல்கிறேன், தேவன் பேசின வார்த்தைகள் இருக்கின்றன, வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைகள். ஆதாமோடு பேசினார், நோவாவோடு பேசினார், பலரோடு தேவன் பேசினார். அப்புறம் மோசே காலம் வந்த பொழுது மோசேயை 40 நாட்கள் மலையின் மேல் ரெண்டு முறை கொண்டு வைத்து 40 நாட்கள் பேசியிருக்கிறார் தேவன் ஒரு மனிதனோடு. அப்புறம் இன்னொரு 40 நாட்கள் பாருங்கள், அப்படி தேவன் பேசினார். ஆனால் மோசேட்டு சொன்னாரு, நான் உன்னிடத்தில் பேசுவதை நீ புத்தகங்களில் என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும். ஒரு கற்பலகையை அவரே ரெடி பண்ணி அவர் தன் விரலினாலே எழுதி அவன் கையில் கொடுத்தார். அப்புறம் அதை அவன் உடைத்து போட்டான், திரும்ப அவனே ஒரு கற்பலகை செய்துட்டு வர சொல்லி எழுத சொன்னார். இப்படியெல்லாம் எழுத பழக்கினார். அப்போ தேவன் தன்னுடைய வார்த்தையை எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தார். அப்படி எழுத்து வடிவத்தில் தேவன் கொண்டு வந்த வார்த்தைகளில் எது எது மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் பிரயோஜனம் என்று கர்த்தர் கண்டாரோ அதைத்தான் இந்த புத்தகத்தில் ஆக்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த தேவ வார்த்தைகள் மற்றும் ஒவ்வொரு, இதுக்கு பேர் வசனம் இல்லையா, எழுதப்பட்டிருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், வசனம். முதல்ல வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை, இது வேர்ஸ், வேர்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம். அப்போ இந்த பைபிளில் எழுதியிருக்கிறது எல்லாமே வசனம். அல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தைகள் எழுதியிருக்கிறது, மனுஷர்கள் பேசின வார்த்தைகள் எழுதியிருக்கிறது, தேவ தூதர்கள் வந்து சில பரிசுத்தவான்களோடு பேசின வார்த்தைகள் எழுதியிருக்கிறது, பிசாசானவன் பேசின வார்த்தைகள் எழுதியிருக்கிறது. உலகத்தில் தவறாக அல்லது பரிசுத்தவான்கள் அல்லாத கெட்டவர்கள் சிலர் பேசினதும் கூட என்ன செய்திருக்கிறது, இங்கே எழுதியிருக்கிறது. அப்போது தேவன் பேசினது, தேவ தூதர்கள் பேசினது, மனுஷர்கள் பேசினது, நல்ல மனுஷர்கள் பேசின, கெட்ட மனுஷர்கள் பேசினது, அப்புறம் பிசாசு பேசினது வரைக்கும் இதில் இருக்குது. எல்லாத்துக்கும் பேரும் என்னது தான், தைரியமாக சொல்லுங்கள், என்னது தான்,
வசனம் நீங்க சொல்ல யோசிக்கிறீங்க, நான் இப்படி விளக்கின உடனே நீங்க யோசிக்கிறீங்க, அப்ப பிசாசு சொன்ன வார்த்தையை எப்படி வசனம்னு சொல்றது அப்படின்னு. ஆனா அதுவும் வசனம் தான். ஏன் வசனம்? நம்ம முதல்ல சொன்னேன்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் நாம நித்திய ஜீவனை அடைவதற்கும் என்னென்ன அறிவு அடையணுமோ அதற்கு வேண்டியதெல்லாம் தான் கர்த்தர் இங்க என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதி தந்திருக்கிறாரு. இதுக்கு பேர் என்னது? வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் அடங்கின, இந்த 66 புஸ்தகங்கள் அடங்கின இந்த ஒரே புஸ்தகத்துக்கு பேரு பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகம். நம்ம இவைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். தேவன் பேசின வார்த்தை, கர்த்தர் தந்த வசனம், ஒவ்வொரு வசனத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும். அடுத்தது இந்த புத்தகத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்ம வீட்டில் கூட சாதாரணமா எல்லா புத்தகத்தை வச்சிருந்தாலும் இந்த புத்தகத்தை மேலே வைக்கணும். இந்த புத்தகத்து மேலே கொண்டு மற்ற புத்தகங்களை என்ன செய்யண்டாம், வைக்கண்டாம். ஒரு மதிப்பு இருக்கணும், இருக்கணுமா இல்லையா? இதை வந்து வைக்க வேண்டிய நல்ல இடத்துல வைங்க. சும்மா அழுக்கு பிடிக்கிற, தூசி பிடிக்கிற ஒரு இடத்துல, எங்கேயாவது தட்டி விழக்கூடிய அளவில் அப்படியெல்லாம் வைக்காதீங்க. இது வந்து மற்ற புத்தகங்களை போல அல்ல, இது தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அடங்கின புஸ்தகம். இதுக்கு ஒரு மதிப்பு. சரி, மதிப்பு கொடுக்கறது மட்டும் இல்ல, எடுத்து டெய்லி என்ன செய்யணும், வாசிக்கணும். மதிப்பு கொடுத்ததுனால மட்டும் எல்லாம் வந்துடாது. சிலர் இதை வச்சு தலையணைக்கு அடியிலையும் வச்சிருப்பார்கள், தலையணைக்கு பக்கத்துலையும் வச்சிருப்பார்கள். அது நல்ல உடன்பிடிக்கை பெட்டி தான். ஆனால் நீங்க உடன்பிடிக்கைக்குள்ள இல்லைன்னா பெலிஸ்தீன் கொண்டு போயிடுவான். உடன்பிடிக்கை பெட்டியே தூக்கிட்டு போயிட்டான் அவருக்கா. தெரியும் தானே உங்களுக்கு, உடன்படிக்கப்பட்டிய தொட்ட ஆசாரியனே செத்து போனான், அவன் பரிசுத்தம் இல்லாம தொட்டான்னு சொல்லிட்டு. அதே வேளையில ஒரு கட்டத்திலே அதே உடன்படிக்கப்பட்டிய யார் கொண்டு போயிட்டா? பெலிஸ்தன் பிடிச்சிட்டு போயிட்டான். காரணம் என்ன? உடன்படிக்கப்பட்டி கோளாறு இல்ல, அந்த அதை சுமந்தவர்கள், அதை பாவித்தவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் உடன்படிக்கைக்குள்ள சரியா இல்லை. அதனால அந்த உடன்படிக்கைப்பட்டி அவங்க தூக்கிட்டு போனனால அது வல்லமை இழந்து, வல்லமையை வெளிப்படுத்த முடியாம போயிடுச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு பைபிளை சும்மா வச்சதுனால ஒன்றும் காரியம் இல்லை. இந்த பைபிளை வாசிக்க வாசிக்க தான், கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை படிக்க படிக்க தான் நமக்கு ஜீவன் உண்டாகும், பலன் உண்டாகும். அல்லேலூயா. உங்கள் அறிவுக்காக வார்த்தை, தேவ வார்த்தை. அடுத்தது தேவ வசனம். அடுத்தது பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தில் கூட நான் இப்பொழுது அதை எங்கே போனாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சொல்லுகிறேன், ரொம்ப பிரயோஜனம். தமிழ் வேதாகமத்தில் அநேக வேர்ஷன்ஸ் இருக்கிறது, அநேக மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்புகள் பல்வேறு, முதல்ல தரங்கம்பாடியில் சீகன்பால்க் ஐயர் தான் முதல்ல தமிழில் அதை கொண்டு வந்தார். அவர் புதிய ஏற்பாடை வெளியிட்டார். அப்புறம் அவருடைய சீஷனான பெஞ்சமின் என்பவர் பழைய ஏற்பாடை வெளியிட்டார். அதிலிருந்து இப்படி ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு அதிலிருந்து சில வார்த்தைகள் நல்லா இல்லை, அதை திருத்தணும் அப்படி அப்படி சொல்லி ஒவ்வொரு திருத்தங்கள் வந்தது. அப்போ திருத்தங்கள் வந்து வந்து அப்புறம் பவர் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒன்று நடந்தது. அது இந்த திருநெல்வேலி பக்கங்களில் உள்ள அநேகரை மையமாக வச்சு தான் இந்த டிரான்ஸ்லேஷன் நடந்ததாக சொல்கிறாங்க. அன்றைக்கு இருந்த சபைகள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பிரதிநிதியை கொடுத்து ஹென்ரி பவர் என்கிறவருடைய தலைமையில் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் நடந்தது. அப்போ அது வந்து ஒரு மனிதனுடைய டிரான்ஸ்லேஷன் அல்ல, எல்லா அன்றைக்கு இருந்த எல்லா திருச்சபைகள், அதில் லுதரன் சபை மட்டும் தங்கள் ஆட்களை கொடுக்கவில்லை என்று சரித்திரம் கூறுகிறது. மற்ற எல்லா சபைகளை சேர்ந்த பிரதிநிதிகள் உட்கார்ந்து வசனத்தை அந்த அர்த்தத்திலேயே கொண்டு வரணும் சொல்லி அவர்கள் செய்திருக்கிறார்கள். பவர் டிரான்ஸ்லேஷன். அதுக்கு இன்னொன்று பேர் யூனியன் டிரான்ஸ்லேஷன். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு யூனியனாக செஞ்சதுனால அந்த டிரான்ஸ்லேஷன் தான் நம்ம கையில் இருக்கிற பைபிள். அல்லேலூயா. ஆனால் பவர் டிரான்ஸ்லேஷனுக்கு பிறகும் 4-5 டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்திருக்கிறது, 4-5 மொழிபெயர்ப்புகள் திருத்தங்கள் வந்திருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் புதிய திருப்புதல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புதிய திருப்புதலில் வந்து நிறைய அர்த்தங்கள் சிதைகிறது. ஒரு திருப்பத்தில் பார்த்தா கர்த்தர் தேவன் என்கிற வார்த்தைக்கு கடவுள் அப்படி இப்படின்னு போயிடுறாங்க. அதை இன்றைக்கு சில சபைகள் பாவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சிலதில் பார்த்தா ரொம்ப சங்கடமான காரியம், இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்று சொல்லப்படுகிற சத்தியத்தை சீர்குலைக்கத்தக்கதாக அந்த வசனத்துக்கு இடையில் ஒரு வார்த்தை எடுத்துடுறது. உதாரணமாக 1 பேதுரு 4:1 என்று நினைக்கிறேன், கிறிஸ்து நமக்காக பாடுபட்டபடியினாலே அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதில் நமக்காக என்ற வேடம் எடுத்திருக்காங்க. அப்போ நமக்காக என்ற வேடம் எடுத்தால் அந்த அர்த்தமே மாறி போச்சு பார்த்தீங்களா, கிறிஸ்து பாடுபட்டபடியினாலே. அப்போ கிறிஸ்து யாருக்காக பாடுபட்டார்? அவருக்காக பாடுபட்டார், இல்லை வேற எதுக்காக? ராஜ்யத்துக்காக பாடுபட்டார். கிறிஸ்து நம்முடைய பாவ மன்னிப்புக்காக பாடுபட்டார். அல்லேலூயா.
இது ஒரு உதாரணம். இப்படி எடுத்துறார்கள். சமீபத்தில் நான் ஒன்று கேள்விப்பட்டேன். இப்போ என்னன்னா, ஓரின சேர்க்கையை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அந்த வேத பகுதிகளை எடுக்கிறார். ஒன்று கொரிந்தியர் ஆறு, அந்த ஆறு, ஒன்று கொரிந்தியர் ஆறுன்னு நினைக்கிறேன், ஆறு முதல் ஒன்பது, ஓர் இந்த இது ஆணோடு ஆண் சுய புணர்ச்சி இதெல்லாம் பச்சையாக எழுதி வச்சிருக்கு பாவம் அப்படின்னு, அதை எடுத்துடுறாங்க. ஏன்னா இப்போ உலகம் முழுசும் இந்த சோதோமின் பாவம் வந்து அங்கீகாரம் பெற்று வளர்ந்து வர்றதுனால, பைபிள் வசனம் அதை பாவம்னு சொல்கிறதுனால அதை என்ன பண்ணுறாங்க, நீக்கிறாங்க. இப்படி அநேக புதிய மொழிபெயர்ப்புகள் இறங்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கிறதுலையும் இந்த மாதிரிப்பட்ட சூழ்ச்சிகள் நடக்கிறது. அதனால் நீங்கள் பைபிள் வாங்கும் பொழுது முன்பக்கம் கொஞ்சம் திருப்பி பார்த்து அதில் ஓ புள்ளி வி என்று வைத்திருக்கும், ஓல்டு வெர்ஷன், பழைய திருப்புதல், அதை கவனித்து வாங்கணும். நிச்சயமாக இதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா காலம் அவ்வளவு மோசமாகி கொண்டு போகிறது. ஆங்கிலத்தில் 300க்கு மேலே பதிப்புகள் இருக்கின்றன, 300க்கு மேலே இருக்கிறது. ஆனால் அதுலேயும் இது மாதிரி தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது நமக்கு. ஆனால் வேத பண்டிதர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லும் பொழுது, ஆங்கில வேதாகமம் பயன்படுத்துகிறவர்கள் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அது இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். ஆனால் அதனுடைய ஆங்கிலம் வந்து பழைய ஆங்கிலம், அதனால தான் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்னு ஒன்று வெளியிட்டாங்க. அது ஆங்கிலம் புதிய ஆங்கிலம், ஆனால் அர்த்தங்கள் ஒரே அர்த்தங்கள். இப்படி இந்த ஆங்கிலம் நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா அதை முக்கியமாக படிங்க. அதுக்கு பிறகு நீங்கள் மற்ற பைபிள்கள் வாசிக்கிறதுனால நான் தப்புன்னு சொல்லலை, கம்பேர் பண்ணலாம், வாசிக்கலாம், சில கருத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பேசிக்காக நம்ம வாசிக்கிறது தமிழ் வேதாகமும் பழைய திருப்புதல் வேதாகமும். இங்கிலீஷில் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். நம்ம சர்ச்சுகளில் இங்கிலீஷ் சண்டே ஸ்கூல் எடுக்கும் பொழுது, சர்ச்சுகளில் இங்கிலீஷ் ஆராதனை நடத்தும் பொழுதெல்லாம் நீங்கள் பப்ளிக்கில் பாவிக்க வேண்டியது அந்த நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை தான் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். சரி, இப்படி வேத தேவ வார்த்தை, தேவ வசனம், அந்த வசனங்கள் நிறைந்த களஞ்சியமாகிய அந்த வேத புத்தகம், இன்னும் கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த வேத வசனங்கள் நிறைந்த இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறோம். வாசித்து வாசித்து என்ன அடைகிறோம் என்றால், சத்தியத்தை பற்றின அறிவை அடைகிறோம். ஆமென். இதுக்குள்ளேருந்து நம்ம கரைச்சி குடிச்சு எந்த எடுக்கிறோம் வெளியே, த ட்ரூத், சத்தியம் ஆண்டவர் இதில் வெளிப்படுத்தி இருக்கிறார். உலகத்தில் ஏராளம் விஞ்ஞான புத்தகங்கள் இருக்கிறது, சரித்திர புத்தகங்கள் இருக்கிறது, எல்லாம் சத்தியம் என்று சொல்லவே முடியாது. இந்த காலத்தில் சரித்திரத்தை கூட மாத்துறாங்க. இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு சரித்திரமே இன்றைக்கு திரிக்கப்படுகிறது. அப்போ பாருங்கள், அவரவர் தன்னுடைய நோக்கத்துக்காக சரித்திரத்தையே மாற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் வெளிவருகிறது. விஞ்ஞானம் ஒவ்வொரு முறை விஞ்ஞானிகள் ஆராய்ந்து ஆராய்ந்து கண்டுபிடிக்கும் பொழுது, கொஞ்ச காலம் 10-20 வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடிச்சு சொன்னது சரியல்ல, இதுதான் உண்மை அப்படின்னு அதை மாற்றுகிறாங்க. ஆனால் இந்த பைபிளுக்கு அந்த கேடு வரவே வராது. அல்லேலூயா. மற்ற புத்தகங்கள் சொல்லுவது அப்படி நம்ம சார முடியாது. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகம வசனம் அது மாறவே மாறாது. ஆண்டவர் சொல்லிட்டார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் என்ன செய்யாது, ஒழியாது. அல்லேலூயா. வேதத்தின் வசனத்தின் ஒரு உறுப்பாகிலும் என்ன செய்யாது, ஒழியாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே இது சத்தியம். அப்போ இதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடியது, நான் சொன்னேனே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர படிங்க படிங்கன்னா, திரும்ப 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 வாஸ்து வரும்போது நமக்குள்ள என்ன ஏறிக்கிட்டே இருக்கும், சத்தியம் ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வசனங்கள் ஞாபகம் வரும். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் படித்தா, இது பழைய ஏற்பாட்டில் அங்கே இருந்ததே, இது அங்கே இருந்ததே, இது ஜோடு வசனம் இருந்ததே, இப்படி இந்த ஜோடு சேர்த்து படிக்க படிக்க அதிலிருந்து ஆண்டவர் விளம்பி இருக்கிற அந்த சத்தியம் நமக்கு என்ன செய்யும், வெளிப்படும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறியணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இந்த வசனம், வசனத்தில் வரக்கூடிய பஞ்சம் மாறிவிட்டால் விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. சிறையிருப்புகள் என்ன உண்டாகும், விடுதலை உண்டாகும். சத்தியத்தை முறைப்படி அறிந்து அந்த சத்தியத்தை விசுவாசித்து அது சொல்லுகிற வழியில் நடக்கணும். அடுத்தது, இந்த சத்தியத்தை நம்ம அறிகிறோம். சத்தியத்தை அறியும் பொழுது அதில் ஒரு பகுதி உபதேசங்கள், டீச்சிங்ஸ், உபதேசங்கள், போதனைகள். அது என்ன, நீ இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய போதனைகள் அநேகம் இந்த வேத புஸ்தக சத்தியம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ சத்தியம் சொல்லும்பொழுது தேவன் எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து யார்,
பரிசுத்தாவியார், தூதர்களுடைய காரியம் என்ன, பிசாசுடைய காரியம் என்ன, பரலோகம் என்ன, நரகம் என்ன, மனுஷன் யாரு, இதெல்லாத்த பத்தின சத்தியம். அதோடு மனிதனாகிய நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு, தேவனோடு சேர்ந்து நித்தியத்தை கழிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை தெளிவாய் போதிக்கிற உபதேசங்கள் இந்த பைபிளுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டுக்கு ஒன்று, புதிய ஏற்பாட்டுக்கு வேறொன்று. இதெல்லாம் அழகாய் எழுதி காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசி உபதேசங்களை கற்றுக்கொள்ளணும், உபதேசங்களுக்கு செவி கொடுத்து அதை கை கொள்ளணும். அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கொண்டு மிக தெளிவாக அஸ்திபாரமான உபதேசங்களை கூறியிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் முழுகி ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்தாவின் வரத்தை பெற வேண்டும், வேறுபட்டு அல்லது விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி பரிசுத்த வாழ்வு செய்ய வேண்டும், ஆவிக்குரிய சபையிலே நீங்கள் சேர்ந்து ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதித்து அப்போஸ்தல உபதேசத்திலே தரித்திருக்கணும், அந்நியோனியத்தில் தரித்திருக்கணும், அப்பம் பிட்குதலாகிய கத்தோடைய பந்தியில் தரித்திருக்கணும், ஷபத்தில் தரித்திருக்கணும். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் என்ன, இதை செய்யணும், இதை செய்யணும், இதான் உபதேசம். இந்த உபதேசங்களையும் நாம் அறிந்து ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ சபை சாராளை சபைக்கும் ஒப்பிடவேன்னு சொன்னேன். ஒரு இந்த தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தனிப்பட்ட முறையில் நமக்கும் ஒப்பிடலாம். சபையாகிய சாராள் இப்படி திசை மாறி வேற இடத்துக்கு பயணித்து விடாதபடி சபைக்குள் பஞ்சம் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சபையிலே நன்றாக வசனத்தை விதைக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டும், உபதேசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சபையிலே வசனம் இறங்க இறங்க மக்களுக்குள் ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. சபையிலே சத்தியம் இறங்க இறங்க மக்களுக்குள் சத்துவம் பெருகும். ஆமென். சபையிலே உபதேசம் இறங்க இறங்க மக்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருப்பார்கள். ஆமென். உபத்திரவ காலம், நெருக்க காலம் வரும் வரும் என்று சொல்லி இதோ வந்தே விட்டது. ஆனால் இவைகளில் நிலைத்திருக்கிறவர்கள் யார்? உபதேசத்தை கற்றுக்கொண்டவர்கள், உபதேசத்தின்படி வாழுகிறவர்கள், உறுதி உள்ளவர்களாக எந்த உபத்திரவத்திலும் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. எனவே பஞ்சம் என்கிறது தான் அன்றைக்கு சாராளுடைய இந்த பயங்கர சிறையிருப்புக்கு காரணம். இன்றைக்கு சபைகளிலே வசனம் சரியாய் போதிக்கப்படவில்லை, சபைகளிலே ஒரு பைபிள் ஸ்டடி ஒழுங்காய் நடத்தப்படவில்லை, அதனால் மக்களுக்கு வேத அறிவு தெரியாமல் போகிறது. ஒரு காலத்திலே படிக்க வைப்பார்கள். நீங்க உங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு ஃபேமிலி ப்ரேயர்ல பைபிள் வாசிக்கிறாங்க? இங்க இருக்கிற பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? படம் எடுத்துட்டு இருக்கியா? கவனிச்சுக்கோ. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய வீடியோகிராஃபரா என் மெசேஜ் எல்லாம் ஒண்ணு விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். பிடிச்சிக்கோ, ஓ உள்ளத்துக்குள்ளேயும் பிடிச்சு வச்சுக்கோ. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி. நீங்க உங்க வாழ்க்கையில இந்த ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும், உங்க குடும்ப ஜெபம் நடக்கும் பொழுது அப்பா வசனம் வாசிப்பாரு, அம்மா வசனம் வாசிப்பாங்க, சில குடும்பத்தில் மூணு மூணு வசனம், சில குடும்பத்தில் ஐந்து ஐந்து வசனம், சரிதானே நான் சொல்றது? இல்லை மொத்தத்தில் இது ஒன்றும் இல்லையா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படி நினைக்க வேண்டிய பொல்லாத காலமாக இருக்குது. அப்போ அப்படி இருக்குன்னா இப்போ தெரிய வரும் பிள்ளைகள் யார் யாரெல்லாம், நானும் எங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் வசனம் வாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். நல்லா தலைக்கு மேலே கை வைத்தணும். ஒன்று இரண்டு மூன்று ஸ்தோத்திரம். அங்கே ஒரு அரைகுறை கை வைத்திருக்கியா இல்லையா? சும்மா காட்டுறியா? பாவனை காட்டுறியா? நாலு ஐந்து ஸ்தோத்திரம். கைகளை போடுங்க. நல்ல பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். அங்கே கேட்கலையே தம்பி, உங்கள் கதையெல்லாம் என்ன? கை வைத்துனீங்களா? ஆ சரி, குட் பாய்ஸ். அப்போ பாருங்கள், அப்போ ஒரு எட்டு பிள்ளைகள் மேலே நல்லா சொல்லுகிறீர்கள். உங்கள் பெற்றோரை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. மற்ற பெற்றோர்களும் இவைகளை கவனியுங்கள், பிள்ளைகளும் கவனியுங்கள். நல்ல வசனம் வாசிக்க பழகணும். நம்ம பிள்ளைகளுக்கு வசனம் நம்ம வாசித்து பழக்கி பழக்கி கொடுத்தா தானே வரும். இல்லை திடீர்னு போய் வாசிக்க சொன்னால் தப்பு தப்பு தப்பாக வாசிப்பான். அப்போ வாசிக்க பழக்குனீங்கன்னா சின்னதுலேருந்தே என்ன வரும், அந்த பழக்கம் வரும். தப்பாக வாசிக்கட்டும், உடனே கிண்டல் பண்ணாதீங்க, திருத்தி கொடுங்க, திருத்தி திருத்தி கொடுங்க. தமிழ் எழுத்துக்கூட்டி வாசிக்க சில பிள்ளைகளுக்கு கஷ்டம். அது இப்போ எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால சில பிள்ளைகள், நாங்கள் இங்கிலீஷில் தான் வாசிப்போம், நான் அது விட மாட்டேன், நீ
ஃபேமிலி ப்ரேயர்ல தமிழ்ல வாசி. பிறகு நீ என்ன செய், இங்கிலீஷ்ல வாசி. இங்கிலீஷ் எல்லாருக்கும் வாசிக்கிறேன்னு சொல்றார்கள், ஓகே. ஆனா தமிழ்ல ஏன் பைபிள் வாசித்து பழகக்கூடாது? தாய்மொழியிலே கர்த்தருடைய வார்த்தை வாசிக்க பழகக்கூடாது? இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா இருக்குன்றாங்க, அப்படியெல்லாம் விடக்கூடாது. கண்டிப்பா பிள்ளைங்க தமிழ்ல என்ன செய்யணும், வசனம் படிக்கணும். அதுக்கு மேல நீ இங்கிலீஷ்ல படி, ஹிந்தியில படி, அரபிக்கில படி, சந்தோஷம். ஆனா முதல்ல எதுல படி, தமிழ்ல படி, வாசிக்கணும். இந்த ட்ரைனிங் எல்லாம் தயவு செய்து கொடுங்கள். மனன வசனங்கள் சண்டே ஸ்கூல்ல எல்லாம் அதை வலியுறுத்துறோம். அந்த வசனங்களை டீச்சர் என்ன பண்றது தெரியுமா, பிள்ளைகள் அப்படியே இங்க பார்த்துட்டு அந்த சூட்டோட அங்கே எழும்பி சொல்லிடுவான். அது ஒரு திறமை அவனுக்கு. வசனம் படிக்கவே மாட்டான், டீச்சர் வசனம் கேட்க ஆரம்பிச்சோடனே அதை பார்த்துக்கிட்டு அதை அப்படியே எடுத்து அங்கே அடிச்சிருவான். கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், நல்லா படிக்க வைக்கணும், பதிய வைக்கணும். நல்லா பதிய வச்சிட்டோன்னா என்ன, தீமோத்தையை பார்த்து பவுல் சொல்றார், ஒரு சிறு வயது முதல் பரிசுத்த வேத எழுத்துக்களை. என்ன அழகா சொல்றாரு பாருங்க, வசனம் படிச்ச அப்படின்னு பொதுவாக சொல்லிடுறல்ல பரிசுத்த, அவ்வளோ கிளியராக சொல்லி கொடுத்துருக்காரு அவனுக்கு, அவ்வளோ கிளியராக கற்றுக் கொடுத்துருக்கிற. நீ யாரிடத்தில் அதை கற்றுக்கொண்டாய், உன்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் யாருன்னு உனக்கு தெரியும். இந்த பவுலாகிய ஊழியக்காரன் தான் உனக்கு ஞாயிறு பள்ளி ஆசிரியர், உனக்கு குரு, எல்லாமே நான் தான் அவனை வளர்த்தி ஊழியக்காரனாக மாற்றிருக்கேன். ஆனால் சின்ன ஸ்டேஜ்லேருந்தே அவன் என்ன செய்திருக்கிறாரு, வளர்த்தி ஆளாக்கியிருக்கிறாரு. இது மாதிரி நம்மக்கிட்ட வர்ற பிள்ளைங்களுக்கு வசனத்தை நல்ல தெளிவாக மனன வசனம் அசைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம், ஒரு 10 அசைன்மெண்ட் சண்டே ஸ்கூலில். இது எல்லாத்தையும் முக்கியப்படுத்துங்கள். சபையினுடைய பொறுப்பு இது, சண்டே ஸ்கூலுடைய பொறுப்பு இது. பிள்ளைகள் 12 கிளாஸ் வரைக்கும் தான் நம்மகிட்ட இருப்பாங்க, இதெல்லாம் முறைப்படி படிப்பாங்க, அப்புறம் போயிடுறாங்க. அப்போ அவ்வளவு காலத்துக்குள்ளே சரியாக வசனத்தின் சத்தியத்தை, வசனத்தினுடைய அந்த அறிவை அவர்களுக்குள் ஊட்ட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் கிடைக்காத பஞ்சம் வருகிறது. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி 1-2 புக் ஸ்டால்ஸுக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்தது. எல்லா புக் ஸ்டால்லையும் சொல்லப்பட்ட வார்த்தை, இப்போ பைபிள் வர்றதில்லை, இப்போ பைபிள் அச்சிட்டு கிடைக்கிறதில்லை. ஹோல்சேல் ஷாப்பில் சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கிறத பத்திரப்படுத்தி வச்சுட்டு எங்களுடைய அந்த சில கடைகளுக்கு வாங்கிட்டு போவாங்கல்ல, அவங்க 50 கேட்டால் 5 கொடுத்து விடுறோம், 50 ஆர்டர் பண்ணால் 5 கொடுத்து விடுறோம். அப்போ இந்தியாவில் என்ன வந்திருக்கு, இப்போ மறைமுகமாக இதுகளுக்கெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்கிறது. நம்ம இன்னும் தூங்கி கொண்டிருக்க கூடாது, நம்ம கரெக்டாக இந்த பைபிளை பயன்படுத்தணும், இதை பத்திரப்படுத்தணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி வசனம் என்கிறதில் பஞ்சம் வராமல் நீங்கள் தயவாய் உங்கள் வாழ்க்கையில் சரிபடுத்துங்கள். ரெண்டாவதாக, இந்த சாராள் சிறையிருப்புக்குள் போன காரணம் என்ன என்று பார்த்தால், ஆதியாகமம் 12:13 ஆகையால் உன்னிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். பொய் சொல்லு, என்ன சொல்லு, பொய்ய சொல்லு. ஆனால் இதில் வேடிக்கை என்னன்னா, அவள் சகோதரின்னு சொல்றதும் ஒரு பக்கம் உண்மைதான். இந்த சொந்தத்தில் சுற்றி வளைச்சி அவள் யார் தான், இவருக்கு ஒரு சகோதரி முறையும் கூட தான் அன்னைக்கு. ஆனால் இது ஒரு குழப்படி இல்லை, இது தப்பு இல்லை. நீ எந்த உறவை சொல்லணும், நீ மனைவி என்கிற உறவில் முதல்ல நிற்குது. அந்த பழைய உறவை நீ சொல்லி இந்த உறவை நீ மறைச்சின்னா அதுக்கு பேர் என்ன, அது ஒரு ட்விஸ்ட்டு தானே, இல்லை ஒரு திரித்து பேசுறது தானே, ஒன்றை மறைத்து ஒன்றை சொல்லுவது. அப்போ இதுக்கு பேரும் பொய் தான். பொய் என்பது பச்சையாக பொய் சொன்னா தான் பொய்ன்னு இல்லை, சிலர் அறப்பொய் சொல்லுவாங்க, சிலர் அப்படி மாற்றி மாற்றி பொய் சொல்லுவார்கள். ஒருத்தர் ஒரு நாள் சொன்னார், ஏன்யா இப்படி மேடையில் பேசுனீங்கன்னு ஒருத்தர் கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், தேவநாமத்தின் மகத்துவத்தினாய் வேண்டி ஒரு கள்ளம் பறஞ்சோம். எப்படி, தேவநாமத்தின் மகத்துவத்தினா வேண்டி ஒரு கள்ளம் பறஞ்சோம், அதாவது தேவநாமத்தின் மகிமைக்காக ஒரு பொய்ய சொன்னேன். எப்படி இது, இந்த பொய்யினால தேவநாமம் மகிமைப்படுமா? உனக்கு இல்லாத சாட்சியை உள்ளது போல நீ சொன்னால் தேவநாமம் மகிமைப்படுமா, தூஷிக்கப்படுமா? சிலருக்கு இது கூட தெரிய மாட்டேங்க, இப்படி அந்த மாதிரிப்பட்ட பொய்கள்லாம் பேசுகிறாங்க. பொய் என்பது எப்பொழுதுமே நம்மை கட்டுகளுக்குள் கொண்டு சேர்த்து விடும். ஆமென். அன்னைக்கு உண்மையை பேசியிருந்தா கூட அந்த பார்வன், அவன் எவ்வளோ பொல்லாதவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மனசு அந்த பேச்சில் தெரியுது. அதுக்கு பிறகு மனைவின்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக என்ன செஞ்சுருக்க மாட்டான், கொண்டு போயிருக்க மாட்டான். அவன் உள்ள அப்படி இருந்துச்சு,
இவர் ஆபிரகாம் அவனை தப்பா இட போட்டுட்டு இவர் என்ன பண்றார், உன்னிமித்தம் எனக்கு தீமை வந்துடக்கூடாது, அதனால நீ என்னை சகோதரின்னு சொல்லிடு அப்படின்னு, உன் என்னுடைய சகோதரின்னு சொல்லிடு அப்படின்னார். அப்போ பாருங்கள், இங்கே பொய் என்பது நிச்சயம் ஒரு கஷ்டத்துக்குள் தான் கொண்டு வருகிறது. பொய் தற்காலம் ஒரு நன்மையை தந்தாலும் அது அடுத்தது ஒரு பெரிய தீமையில தான் கொண்டு மனுஷனை என்ன செய்யும், சேர்க்கும். பொய் சொல்லி வருகிற விடுதலை நிலைக்காது, பொய் சொல்லி வருகிற விடுதலை என்ன செய்யாது, நிற்காது. அப்புறம் ஒரு நாள் சரியாக மாட்டிக்கொள்ளும். பொய் என்பது எப்பொழுதுமே அது தீமையை உண்டாக்கக்கூடிய, தேவ பிள்ளைகள் இதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். சிலரெல்லாம் பொய் சொல்லுகிறது பழக்கமாகிவிட்டது, இப்போ சிகரெட்டு குடிச்சு சிகரெட்டுக்கு அடிமை ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்க சும்மா இருக்க முடியாது, அவர் அனிச்ச செயலாக அங்கே பாக்கெட்டிலேருந்து எடுத்து எடுத்து என்ன பண்ணிகிட்டே இருப்பார்கள், அது அவங்களுக்கு பழக்கம், உங்களால் இருக்க முடியாது. குளிச்சுட்டு வந்தால் உடனே குடிக்கணும், சாப்பிட்டுட்டா உடனே குடிக்கணும், அங்கே பஸ்லேருந்து இறங்கிட்டா உடனே கொளுத்தணும், இது அப்படியே ஒரு பழக்கம், அடிமைத்தனம். இதான் அடிமைத்தனம் சொல்லு, குடிக்கிறவங்க குடிச்சு குடிக்காமல் இருக்க முடியாது, அது தானா பழக்கம். இதே மாதிரி தான் பொய்யும், பொய்யை சொல்லி சொல்லி பழகுனா அந்த இது நான் பேசுறது பொய் என்கிற சின்ன உணர்வு கூட உள்ளத்தில் இருக்காது, சும்மா பொய் சொல்லுவார், காரணம் இல்லாமல் சொல்லுவார், தேவையில்லாமல் பொய்யை சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள், அதில் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சிலருக்கு எடுத்தோன்னே பொய் தான் வரும், பிறகுதான் இல்லை இல்லைன்னு சொல்லி உண்மையை திரும்ப சொல்லுவார். ஏன்னா பொய்யே சொல்லி பழகியாச்சு, நேர்மையாக பேச வராது. விசுவாசிகளாகிய ஒருவருக்குள்ளும் இப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவனவன் பொய்யை களைந்து மெய்யை பேச கடவன். ஆமென். அவனவன் பொய்யை சொல்லுங்க, பொய் என்பது பழைய மனுஷனுடைய சுபாவம். பொய்யை என்ன செய்ய வேண்டும், களைந்து போட வேண்டும், மெய்யை பேச வேண்டும். ஆமென். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அது போதும். பிளைனா பேசு, நேர்மையா பேசு, நேர்பட பேசு. அல்லேலூயா. பொய் பேசாதே. பொய்யை பேசி எந்த காரியத்தை சாதித்தாலும் அது வெற்றி அல்ல சகோதரனே, அது வெற்றி அல்ல சகோதரியே, நீ பெரிய தீமையை சம்பாதிக்கிறாய் என்பதை புரிந்து கொள். ஆமே. பொய் என்பது நிச்சயமாக பெரிய ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு சேர்க்கும். ஆபிரகாம் சாராள் விஷயத்தில் அவங்க சொன்ன பொய், ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு சொன்ன பொய் அவங்கள பயங்கரமான சிறையிருப்பு, மோசமான ஒரு கஷ்டமான காரியத்துக்குள்ள சிக்க வைத்து விட்டது. இப்பதான் யோசிக்கிறாங்க, பார்வன் பேசுறான் ஆபிரகாம்கிட்ட, மனைவின்னு சொல்லாம போனியே, அதனால தானே நான் இப்படி அவளை கொண்டு வர சொன்னேன். அப்போ ஆபிரகாம் முகம் என்ன ஆகிருக்கும், இந்த பொய் சொன்னதுனால மாட்டிக்கிட்டனே, இப்படி ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாயிட்டோமே, என் மனைவி இப்படி ஒரு நிலைமைக்கு என்னால், நான் தானே பொய்யை சொல்ல சொன்னேன், ஆயிட்டாளே, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், அன்றைக்கு எவ்வளவு கூனி குறுகி இருப்பான். பொய் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப தீமைகளை செய்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை குறித்து தயவாய் கவனியுங்கள். யாருடைய வாழ்க்கையிலே பொய் பேசுகிற பழக்கம் இருக்கிறதோ அதை விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. அதே போல இன்றைக்கு நாம் சபைகளை பார்க்கும் பொழுது, சபையாகிய சாராளும் சிறைப்பட்டு போக ஒரு காரணம், சத்தியத்தை பேச வேண்டிய இடத்துல சத்தியத்தை பேசாம கட்டுக்கதைகளை பேசி, தேவையில்லாததை பேசி, ஊர்வம்ப பேசி, ஜோக்கடித்து, இப்படியே காரியங்களை செய்து பரிசுத்தமான மேடைகளை அலங்கோலப்படுத்துவது சபை கட்டப்பட்டிருக்க ஒரு காரணம். ஆமேன். சபை எதற்காக, வேத வசனத்தை போதிப்பதற்காக. கட்டுக்கதைகள் பேச வேற கிளப்புகள் இல்லையா, ஜோக்கடிக்க வேற இடங்கள் இல்லையா, சில சொந்த கதை, உங்கள் சொந்த கதை பேச வேற இடம் இல்லையா. அப்ப கர்த்தருடைய மேடை, கர்த்தருடைய வசனம் பேசுகிற இடம் என்கிற கவனம் இருக்கணும். உதாரணங்களை சொல்லலாம், சாட்சிகளை சொல்லலாம், அது வேற. ஆனா ஒரே கட்டுக்கதையை பேசுறதோ காரியமா வச்சு சும்மா ஒரு இது மாதிரி ஊறுகாய தொட்ட மாதிரி வசனத்தை தொட்டுக்கிறது, மற்றபடி பேச்சு அந்த ஃபுட் அவ்வளோ என்னதா தான் இருக்கும், சும்மா கதையாக தான் இருக்கும். அப்போ என்ன தான் உள்ளே ஏறுறது மக்களுக்கு, அதுதான் உலகத்தில் எல்லாம் பார்த்துட்டு தானே வர்றாங்க, கேட்டுட்டு தானே வர்றாங்க. அப்புறம் அதை போய் இங்கே சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம். நாம் வசனத்தையும் வசனத்தினுடைய விளக்கங்களையும் சத்தியங்களையும் தெளிவாய் பேசினால், அதை புரிய வைப்பதற்கு உதாரணங்கள், அதை புரிய வைப்பதற்கு கதைகள், அதை புரிய வைப்பதற்கு சிலருடைய சாட்சிகள், அல்லது நம்முடைய வாழ்வில் நடந்த சாட்சி, எதுக்கு, ஒரு வசனத்தின் அர்த்தத்தை விளங்க வைப்பதற்கு. அல்லேலூயா.
நோக்கத்தை தேவன் அறிகிறார். இப்படி அந்த பொய் இல்லாமல் மாயை இல்லாமல், இதெல்லாம் மாயை தானே, சிலது பொய் சிலது மாயான கட்டுக்கதைகள், பொய் மாயை போன்றவைகள் இல்லாமல் சத்தியத்தை கலப்படமின்றி நேர்த்தியாய் பேசுவோம் என்றால் அந்த சபையாகிய சாராள் என்றும் விடுதலையாயிருப்பாள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சபைகளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்கணும். இன்னைக்கு யூடியூப்ல பாருங்க என்னென்ன போதனைகள் வருகிறது. யூடியூப்ல ரொம்ப கொடி கட்டி பறக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா துருபதேசக்காரங்களா இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா இந்த மாதிரி நூதனமான விஷயத்தை கேட்கறதுக்கு ஆசை, இருக்கிற சத்தியத்தை சொல்ல கேட்டா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா ஏதாவது ஒரு குதர்க்கமான ஒன்ன ஒருத்தன் எடுத்து விட்டுறானா, ஆகா உடனே எல்லாரும் அங்க பின்னால போவார்கள். இப்படிப்பட்டவர்கள் டக்கென்று வளருகிறார்கள். ஏன்னா பிசாசினுடைய உதவி அவர்களுக்கு நூத்துக்கு நூறு இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஆனா உண்மையை பேசுகிற ஊழியக்காரன், சத்தியத்தை பேசுகிறவன், பிசாசு நூத்துக்கு நூறு அவனை எதிர்க்கிறான். அவன் தான் அவ்வளவு பாடுகளையும் படுகிறான், அவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் அடைகிறார். யாரு? சத்தியத்தை பேசுகிற ஊழியக்காரன். இதான் இன்னைக்கு உலகத்துல நடக்கிறது. அது இன்னும் வர வர பெருகி கொண்டு போகிறது. ஆனாலும் நமக்கு தெரியும் சத்தியத்தினால் சபையை நிரப்பணும். அல்லேலூயா. மேடையில் மட்டுமல்ல அன்பானவர்களே, சபை என்பது நாம் எல்லாரும் சேர்ந்தது. நாம் சபையில் பழகிற பழக்க வழக்கங்கள், ஒருவரோடொரு பேசுகிற பேச்சுகள், நாம் எழும்பி நின்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சி, எல்லாவற்றிலும் உண்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பொய்யை சொல்லி அதில் நமக்கு ஒரு புகழ்ச்சியை தேடக்கூடாது. ஒரு பொய்யை சொன்னால் நம்ம சாட்சி ரொம்ப நல்லா இன்னும் மேன்மையாக இருக்கும். வேண்டாம். நடக்காத ஒன்றை நடந்ததாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஆண்டவர் நாம என்ன செய்யாது, மகிமப்படாது. அதனால உங்களுக்கு தீமை தான் வரும். உங்கள் நாவு ஒருபொழுதும் பொய் நாவா இருக்க கூடாது. அதுவும் தேவ சமூகத்தில் ஏறி நின்று பொய் சொல்லியாச்சுன்னா எவ்வளவு பெரு மோசமான காரியம். பொய்யே வரக்கூடாது, பொய்யே வரக்கூடாது. அல்லேலூயா. பொய் சொன்னா கழுத்தை அறுத்துருவானா? அறுத்துட்டு போட்டு பொய் சொல், பொய் சொன்னா அதுல இருந்து விடுதலை ஆயிருவோமா? வேண்டாம். உண்மை சொல்லி கழுத்தை என்ன செய்யிட்டவன் அறுக்கட்டும். ஓகே, அவ்வளவு தைரியமா நிக்கணும். கர்த்தர் நம்மை வாழ வைத்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வாழ்ந்தே ஆகும். ஆமேன். அவன் என்ன கழுத்தை அறுக்கிறவனா இருந்தாலும், துப்பாக்கி வச்சு சுடுகிறவனா இருந்தாலும் அவனால முடியாது. ஆமேன். கர்த்தர் நமக்கு ஒரு சமயத்தை வச்சிருப்பார், அந்த மரணத்துக்கு ஒரு முறையை வச்சிருப்பார். அது எங்க நடக்கணும், எப்படி நடக்கணும், யாரால நடக்கணும், எல்லாம் குறிச்சு வச்சிருப்பார் இல்லையா? இல்ல தானா நடக்கணுமா? எல்லாம் குறிச்சு வச்சிருப்பார். அது தான் நடக்குமே ஒழிய அதுக்கு முன்னால எந்த ஒரு மனிதனாலும் நம்ம வாழ்க்கையை முடிக்க முடியாது. ஆமென். யாக்கோபை பட்டயத்தால் வெட்டினான் ஏரோது. உடனே இவனுல எல்லாரையும் வரிசையா அடிச்சு தள்ளிடலாம்னு நினைச்சான். பேதுருவை பிடிச்சு ஜெயில போட்டான். அப்புறம் ஏரோது பட்டணத்தை விட்டு ஓடி போனான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அவன் நினைக்கிறது மாதிரி நடக்காது. யாக்கோபுக்கு ஆண்டவர் அப்படி வச்சிருந்தார். இந்த ஏரோது கையினால, அவனுடைய பட்டயத்தினால இந்த யாக்கோபு அப்போஸ்தலன் முதல் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும். தேவனுடைய திட்டம். அதுக்கு ஏரோதை பயன்படுத்தினார். உடனே ஏரோதை நினைச்சிட்டான், என் கையில் தான் இவனு எல்லாம் இருக்காங்கன்னு நினைச்சிட்டான். தப்பு. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஒரு சில இடங்களிலே கர்த்தர் இரத்த சாட்சி மரணங்களை அனுமதிக்கிறார், சிலருக்கு சில பாடுகள் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். அதனால எல்லாரையும் நான் ஏதோ பண்ணிடுவேன் அப்படி எந்த மனுஷனும் நினைச்சு செய்ய முடியாது. அல்லேலூயா. நாமும் பயப்படக்கூடாது. ஆகவே எந்த ஒரு காரியத்துக்கும், சிலர் பாருங்க ஒரு மிரட்டலுக்கே பயந்துருவார்கள், பயந்து உள்ள போய் எல்லாம் சொல்லுவார் தப்பிக்கிறதுக்காக. செய்யவே செய்யாதருங்கள், உண்மை பேசுங்கள், உண்மை பேசுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை எடுத்து சொல்வதிலும் உண்மையை சொல்லுங்க. வசனத்துக்கு மிஞ்சி நீங்க ரொம்ப ஞானிகளா மாறி அங்க ரொம்ப பொய்யெல்லாம் சொல்லி அதை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கிரியை செய்யாது. சத்தியம்தான் கிரியை செய்யும். அல்லேலூயா. சத்தியம் பேசுறேன், அப்ப இவன் இடறலாகி போறான். சில இடத்துல அப்படி நடக்கிறது. லக்னோவில் ஆரம்பத்தில் நம்ம ஊழியம் ஆரம்பித்த பொழுது ஒரு கிராமத்தில் நிறைய மக்கள் கூடி வந்தார்கள். அப்போ பாஸ்டர் பாலையன் என்கிற காலஞ்சென்ற மிஷினரி, நம்முடைய முதல் மிஷினரி, அங்கே போய் அந்த கூட்டம் நடத்திட்டு இருந்தார். கிராமமே திரண்டு வந்து வார்த்தையை கேட்டிருந்தாங்க. ஒரு நாள் இவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுத்தார், எல்லாரும் புசித்து திருப்தி அடைந்தார்கள் என்ற பிரசங்கத்தை பண்ணி முடித்தார். அன்னையோட எல்லாரும் ஓடி போயிட்டார். பிறகு போனால் வரவே மாட்டார்கள். ஏன்னா இந்த மீன் சாப்பிட்ற தெய்வம் எங்களுக்கு வேண்டாம், மீனெல்லாம் சாப்பிடக்கூடாது, இவருக்கு தெரியாது அவன் மீன் சாப்பிடாது. இனி பைபிளை மாற்ற முடியுமா? அதனால் மீனுக்கு பதில் வேற ஒன்று சொல்ல முடியுமா?
கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி இடறுகிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம சத்தியத்தை தான் சொல்ல முடியும். அதனால் வேற ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? இப்படி நிறைய இருக்கிறது. அதனால் மக்களுக்காக வேண்டி அல்ல, தேவனுக்காக வேண்டி அவருடைய சத்தியத்தை நாம் உண்மையாக பேசணும், உள்ளபடியே பேசணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இந்த பொய் என்பது வாழ்க்கையிலே மிகவும் ஒரு தவறான காரியம். அடுத்தது இதே விஷயத்தில் இன்னொன்று இருக்கிறது. மனைவி என்கிற உறவை முதன்மைப்படுத்த விட்டுவிட்டு சகோதரி என்கிற ஒரு பழைய உறவை கொண்டு முன்ன நிறுத்தினான், அவள் சிறைப்பட்டு போனாள். முதல்ல நான் சொன்னது பஞ்சம் வந்ததுனால இந்த சிறையிருப்பு வந்தது. ரெண்டாவது பொய் சொன்னதுனால இந்த சிறையிருப்பு வந்தது. மூன்றாவது எந்த உறவை தூக்கி பிடிக்கணுமோ அதை விட்டுட்டு அந்த பழைய உறவை தூக்கி முன்னால் கொண்டு வச்சான் பாருங்க, அங்கே இந்த பிரச்சனை அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இரட்சகர், எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். இந்த உறவை எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது. ஆமென், ஆமென். ஸ்கூல்ல ஆனாலும் சரி, காலேஜில் ஆனாலும் சரி, வேலை பார்க்கிற இடத்துல எங்கேயுமே ஆனாலும் போர்டு வச்சு அப்படிலாம் விளம்பரப்படுத்தணும்னு நான் சொல்லலை. ஆனால் சந்தர்ப்பம் வரும்பொழுது, ஆம், நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன், இதை சொல்ல ஏன் தயங்குகிறீர்கள்? அது ஒரு மறுதளிப்பு மாதிரி. அப்போ நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் அப்படி பிளைனாக அடிச்சிருவார்கள். நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு அமெரிக்க தேசத்துக்கு போன பொழுது அங்கே உள்ள எமிக்ரேஷன் ஆஃபீஸர் அங்கெல்லாம் ரொம்ப க்வெஸ்சன் பண்ணி தான் உள்ளே விடுவார். அவர் கேட்குற, எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இங்கே ஊழியம் செய்ய வந்திருக்கேன். என்ன ஊழியம் செய்வீங்க? அது நான் வசனத்தை பிரசங்கம் பண்ணுவேன், ஜபம் பண்ணுவேன். அப்படியா? அப்படி சொல்லிட்டு யாரை பிரசங்கம் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போ சொன்னால், ஐ வில் ப்ரீச் காட் அப்படின்னா, அவர் திடீர்னு சொன்னார், விச் காட் அப்படின்னார். எனக்கு அப்புறம் தான் இது வந்துச்சு, ஐ வில் ப்ரீச் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு. அப்படி சொல்லு, நானும் ஒரு விசுவாசி தான் அப்படின்னு பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம அந்த இங்கிலீஷ் அதிக பழக்கம் இல்லாதனால டக்குன்னு ஐ வில் ப்ரீச் காட், நான் கடவுளை பற்றி பேசுவேன் அல்லது தேவனை பற்றி பேசுவேன் பொதுப்படையாக சொன்னோன்னே அவர் கேட்குறாரு, எந்த தேவனை பற்றி பேச வந்திருக்க? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச வந்திருக்கேன்னு அவர் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அவர் சொல்ல, நானும் விசுவாசி தான், நீங்கள் வந்தது சந்தோஷம் அப்படிங்கிறார். அப்போ பாருங்கள், நாம் எவ்வளவு கரெக்டாக பேச வேண்டி இருக்கிறது இல்லையா? அந்த சொல்ல வேண்டிய உறவை தெளிவாக சொல்லணும், சொல்ல வேண்டிய முறையை தெளிவாக சொல்லணும். சில இடத்துல அதை வந்து நீர்த்து போகத்தக்கதாக ஒரு பொதுப்படை வார்த்தையை போட்டு விட்டுறது, பொதுப்படை வார்த்தையை போட்டு விட்டுறது. சில பிள்ளைகள் இப்படி செய்வார்கள், சர்ச்சில் வந்தால் பயங்கரமான நல்ல பிள்ளை, ஃபஸ்ட்டு பெஞ்சு ஃபஸ்ட்டு சீட்டில் இருக்கக்கூடிய ஆள், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இருப்பார்கள். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தில் போனால், ஏதோ அப்படி போயிண்டா, ஏதோ அப்படி போயிண்டா, எங்கள் அப்பாவுக்காக போகண்டா, இப்படி சமாளிக்கிறவள். ஏன்னா அவர்கள் அங்கே அவர்களுக்கு தக்கதாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. இங்கே வந்து இங்கே இதெல்லாம் காட்டிக்கொள்ளலாம். சில உண்மையான விசுவாசி பிள்ளைகளாக இருக்கும், உண்மையான விசுவாசம் உள்ள பிள்ளைகள் தான். ஆனால் மனுஷனோடு ஒரு ஒத்து போகிற தன்மை வேணும்னு அங்கே போய் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மகிமையை விட்டு கொடுக்கிறார்கள். அப்படி செய்யவே கூடாது. யார் கேட்டாலும் தெளிவாக சொல்லுவோம். சில அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயப்படுறாங்க, நம்ம இப்படி கிறிஸ்துவின் விசுவாசின்னு சொன்னால் நம்மளை பிரச்சனை உண்டாக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பாருங்க, ஒருவேளை இன்னொரு மார்க்கத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு இதுவரைக்கும் பழைய பேரை மாற்றாமல் இருக்கார். ரெக்கார்டில் என்ன பேர்? பழைய பேர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ இயேசுக்கு சாட்சியாக இருக்கீங்களா, இல்லை அரசாங்கத்தினுடைய சில சலுகைகளுக்காக அங்கே போகும்போது சகோதரின்னு சொல்லிக்கிட்டுறீங்க, இங்கே வரும்போது மனைவின்னு சொல்லிடுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? இதை சொன்னால் சிலருக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வேலையே பறி போயிடும் சிலருக்கு. அவங்களுக்கு அந்த வேலை கிடச்சதே அதனால கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் மாறியாச்சுன்னு சொன்னால் அந்த வேலையே சில சமயம் என்ன செய்திடும், போயிடும். அது நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது, உலக வேலையா ஆண்டவருடைய நாமத்தின் மகிமையா? அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அரசாங்கத்துக்கு முன்னால் பொய்யத்தானே சொல்கிறோம். அங்கே போய் நம்ம பழைய மனுஷனை காட்டுறோம், இங்கே வந்து புதிய மனுஷனாக சர்ச்சுக்குள்ளே உட்கார்ந்துருக்குறோம். இப்போ இவைகளெல்லாம் சிந்திக்க வேண்டும். இப்போ பாருங்கள், சில சட்டத்திட்டங்கள் வரக்கூடாது, நம்ம ஜோம் பண்ணுறோம். இந்தியாவில் வந்து விட்டதென்றால் இனி ஒருத்தரும் மதம் மாறவே கூடாது, இருக்கிறத தான் இருக்கணும். ஒரு சட்டத்தை போட்டான்னு வச்சுடுங்க, அப்புறம் நீங்கள் நினச்சாலும் உங்கள் பேரை மாற்ற முடியுமா? எதாவது செய்ய முடியுமா?
செய்ய முடியாது. அதனால இதெல்லாம் தேவ பிள்ளைகள் சிந்திக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் நாம் இயேசுவை எங்க தூக்கி பிடிக்கணுமோ அங்க உயர்த்தி பிடிக்கணும். அதனால வருகிற நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமேன். சம்பந்தப்பட்டவர்கள் ஒருவேளை யார் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியல, யார் கேட்கறீங்களோ தெரியல, இதையெல்லாம் சிந்தியுங்க. ஸ்தோத்திரம். ஏன் ஒரு வெளிப்படையான சாட்சியா இருக்க முடியாது? நான் ஆபிரகாமின் மனைவி தான். எந்த இடத்துல நின்னாலும் நான் ஆபிரகாமின் மனைவி தான். அதே மாதிரி நான் கிறிஸ்துவின் மனவாட்டி தான். எங்க இருந்தாலும் நான் இயேசு கிறிஸ்துவோட நல்ல உறவில் இருக்கிற தேவ பிள்ளை. ஆம், நான் ஒரு சாட்சி. நான் இந்த சர்ச்சுக்கு போறேன், இந்த பெந்தகோஸ்து கோயிலுக்கு போறேன், ஏன் சொல்ல முடியல? பெந்தகோஸ்துனாலே சிலருக்கு ஏதோ சிரிச்சு போடுவார்களோ. ஏன் சிரிக்கிறான்? வேற ஒன்று சொன்னா ஏன் சிரிக்கல? சிந்தித்து பாருங்கள். அப்போ அவன் சிரிக்கிறான்னாலே அங்கே அவனுக்கு ஒரு உபத்திரம் வருதுன்னு தானே அர்த்தம். உண்மையான சத்தியத்தை கேட்டாலே அவனுக்கு ஒரு மாதிரி வருதுன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சமயம் ஒரு பஸ் டிரைவர், ஸ்கூல் பஸ் டிரைவர், நம்முடைய விசுவாசி, இப்போ ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார், மார்த்தாண்டத்தில் அந்த ஸ்கூலில் பஸ் ஓட்டிகிட்டு இருப்பார். எந்த தெருவில் எந்த இடத்துல திருப்பினாலும் எவன் அல்லோலியாக போகிறான், அல்லோலியாக போகிறான். அப்படியே இவர் அவன் அல்லேலியான்னு சொல்லவும் தெரியாது, அல்லோலியா போகிறான், அல்லோலியா போகிறான். இவர் அதை பற்றி கவலையே பட மாட்டார். இவர் பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகிற இடமெல்லாம் இப்படி சத்தம் கேட்கும், இவரும் உடனே கையை காட்டி அல்லேலியான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். எவ்வளவு சந்தோஷம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். சிலர் அதில் உடனே பயந்து அதுக்காக உடனே வேற என்னென்னமோ நாடகம் ஆடி செய்யாதிருங்கள். கர்த்தருக்கென்று நல்ல தைரியமான சாட்சிகளாய் எங்கேயும் நிற்கணும். அல்லேலூயா. சாரால் பிடிபட்டு போக காரணமே இந்த மாய்மால வேலை தான். இங்கே ஒரு இங்கே ஒரு தோற்றம், அங்கே ஒரு தோற்றம், காட்டவே கூடாது. எங்கே உண்மையாக இருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சில சொல்லுவார்கள், நம்ம மிஷினரின்னு காட்டாமல் போய் ஊழியம் செய்யணும். எத்தனை நாளைக்கு செய்ய முடியும்? ஒரு கிராமத்தில் போகும் பொழுது நம்ம மிஷினரின்னு காட்டாமல் போனால் நமக்கு உபத்திரம் இல்லை. ஆனால் நீங்கள் அங்கே போய் என்ன செய்வீங்க? அங்கே போய் பைபிள் எடுத்து தான் டீச் பண்ண போகிறீங்க, ஜோம் பண்ண போகிறீங்க, அது பரவாதா? அப்போ நீங்கள் மிஷினரின்னு காட்டாமல் எத்தனை நாளைக்கு போய் செய்ய முடியும்? சீஷர்கள் அப்படியா செய்தார்கள்? நான் சொல்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்காக இதை ஊரெல்லாம் விளம்பரப்படுத்தி தெரிகிறதுக்கா சொல்லலை. ஆனால் சூழ்நிலைகள் வரும்பொழுது மறுதளிக்காமல், ஆமென், ஒரு உன்னதமான உறவை சொல்லுவதற்கு பதில் ஏதோ பொதுப்படையா ஒன்று சொல்லி மழுப்பாமல் தைரியமாக கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லாததுனால தான் இன்னைக்கு கட்டுகள். இந்த மாய்மாலத்தினால, இந்த பொய்யினால், இந்த வசனம் இல்லாத பஞ்சங்களினால தான் இன்னைக்கு நிறைய கட்டுகள் வந்திருக்கு. ஏன்னா கர்த்தர் நம்ம அவர் மேலே எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவரும் நம்ம இடத்துல கிரியை செய்ய முடியும். ஆமென். நம்ம ஜபத்துக்காக ஒரு வைராக்கியம், வசனம் படிக்கிறதுக்காக ஒரு வைராக்கியம், பொய் சொல்லக்கூடாது, செத்தாலும் உண்மையை தான் பேசணும் என்ற ஒரு வைராக்கியம். மாய்மாலமே காட்டக்கூடாது. நான் எந்த இடத்துலையும் கர்த்தருடைய பிள்ளை தான், ஆவிக்குரிய சபையின் அங்கத்தினர், நான் ஞானஸ்நானம் பெற்றவன், நான் அந்நிய பாஷை பேசுகிறவன், சொல்ல வேண்டிய இடத்துல தைரியமாக சொல்லணும். அதில் உள்ளத்தில் கூட தயக்கம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தரும் உங்களுக்கு அப்படி செய்வார். அல்லேலூயா. மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாய், தூதர்களுக்கு முன்பாய் நானும் என்ன செய்வேன்? அறிக்கை பண்ணுவேன். இயேசு சொன்னார். அப்போது நீங்கள் மனுஷருக்கு முன்பாக அறிக்கை பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அல்லது இந்த மாதிரி மாய்மாலமான அறிக்கைகளை பண்ணினீங்கன்னா, ஆண்டவர் எப்படி உங்களை அறிக்கை பண்ண முடியும்? இதனால் அநேகர் இன்றைக்கு கட்டுகளுக்குள் ஆகியிருக்கிறீர்கள். சிந்தித்து பாருங்க. ஆரம்ப காலத்தில் நல்ல வைராக்கியம், ஜபம்னாலும் வசனம்னாலும் சத்தியத்தை பேசணும்னாலும் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும்னாலும் எங்கேயும் ஒரு பக்தி வைராக்கியம். ஆண்டவரும் அப்படிப்பட்ட அற்புதங்களை டெய்லி உங்களுக்கு செஞ்சிட்டு இருந்தாரு. ஆமேன். செய்தாரா இல்லையா? அதுக்கு ஒரு ஆமேன் அல்லையா கிடையாதா? பிரைஸ் தி லார்ட். இப்ப செய்யறாரா? எத்தனை பேர் வாழ்க்கையில் இப்பவும் டெய்லி எனக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆ, பரவாயில்ல, தோத்திரம். ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் கை வைத்தலையே, என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் மறுபடியும் உங்கள் இருதயத்தில், உங்கள் உள்ளத்தில் அந்த ஆவிக்குரிய அந்த பற்றுணர்வு, அந்த வைராக்கிய வாஞ்சை மறுபடியும் எழும்பட்டும், கர்த்தர் உங்களுக்காக டெய்லி கிரியை செய்வார். அல்லேலூயா. நீயே குளிர்ந்து போனால் அவர் எப்படி உனக்காக அக்கினியாய் வந்து நிற்க முடியும்? உன் உள்ளத்தில் அவருடைய அக்கினி எரியட்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும்.
Amen. எவ்வளவு உழைக்கிறீங்க, எவ்வளவு ஓடி ஆடி பிரயாசப்படுறீங்க, வளருகிறீங்களா, கீழ் நோக்கி போகிறீர்களா, எவ்வளவு தூரம் சில காரியங்களில் பிரயாசம் எடுத்தோம், காரியங்கள் சந்தோஷமாய் நடக்கலையே, வருஷங்களை எண்ணி பார்த்தா வளர்ச்சி வரவில்லையே, முன்னேற்றம் வரலையே. ஆனா இன்றைக்கு பேசிக் திங்ஸ், அடிப்படை விஷயங்கள், சாராளே நீ பஞ்சகாலத்திலும் உறுதியாய் இரு. ஏன்னா பஞ்சகாலத்தில் ஓடனவங்களை பற்றி நம்ம படிக்கிறோம். இந்த ஆபிரகாம் எகிப்து போனார், அந்த நகோமி குடும்பம் எங்கே போனாங்க, மோவா போனாங்க. போனவங்களுக்கு இழப்பு, ஆனால் அந்த போவாஸ் அந்த பஞ்சகாலத்திலும் அந்த பெத்லகேமில் இருந்தார். அப்புறம் அந்த பஞ்சம் தீர்ந்த உடனே கத்தர் சந்தித்து பெத்லகேமை ஆசீர்வதித்த பொழுது போவாசுடைய வயல் நிலங்கள் நன்றாய் விளைந்தன. அல்லேலூயா. ஆனால் நகோமி வயல் நிலங்கள் விற்பனைக்கு போயிட்டு, பார்த்தீங்களா, அந்த பஞ்சகாலத்தில் நின்று பிடிக்காம ஓடி போனாலே, தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு போனவா. திரும்ப வந்தப்புறம் போவாஸ் என்ன சொல்கிறான், சுதந்திரவாளி வாரம், நகோமி எல்லாம் சுதந்திரம் இருக்குது, அவர் நீர் தான் வாங்கணும். அப்போ விலைக்கு போகுது சுதந்திரம். அதே வேளையில் போவாஸ் அந்த பஞ்சகாலத்திலும் தரித்திருந்தான், ஆண்டோடைய கையிலிருந்து நன்மையை பெற்றனாம், ஆண்டோடைய கையிலிருந்து கொஞ்சம் தீமையை பெற்றால் என்ன என்று சொல்லி யோபு சொன்னது மாதிரி இந்த மனுஷன் அந்த பஞ்சகாலத்திலும் உறுதியாய் கர்த்தர் வைத்த இடத்துல இருந்தான். பஞ்சம் ஒரு நாள் மாறினது, கர்த்தர் அவன் வயல் நிலங்களை நன்றாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த நகோமியுடைய மருமகள் ரூத்து கூட, இவன் வயல்லாம் தான் வந்து ஒரு யாசிக்கிறவைகளைப் போல, பிச்சை எடுக்கிற ஒரு அனுபவத்தை போல பொறுக்கி கொண்டிருந்தாள். ஆமேன். அதான் நிலை நிற்கிறவனுடைய ஆசீர்வாதம். பஞ்சகாலத்திலே நிலை நிற்காமல் போகிறவர்களுக்கு வரக்கூடிய தீமை. இன்னைக்கு பஞ்சகாலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்களோ தெரியல, அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். சரியா பயன்படுத்தலைன்னா இன்னைக்கு தாழ்த்தி கேட்போம், ஆண்டவரே கிருபை தாரும், இனி நான் நல்லா பண்ணுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறுத்தும்படியாக விரும்புகின்றேன். அடுத்தது பாருங்கள், அங்கே ரெண்டாவது சிறையிருப்பு. இப்போ முதல் சிறையிருப்பு முடிஞ்சு போச்சு, வந்துட்டாங்க. அடுத்து ஆதியாகமம் 20 அதிகாரத்திலே இரண்டாவது ஒரு முறை இதே சோதனையின் சூழ்நிலை. அபிமலைக்கின் தேசத்திலே அவர்கள் சென்றார்கள். அப்பொழுது அங்கேயும் ஆதியாகமம் 20:2, அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமலைக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். உனக்கு ஒரு பாடம் போதாது. சிலருக்கு இப்படி தான், ஒரு பாடம் ஒரு தடவை பட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு அது வருகிறதில்லை. இவர் பாருங்க, அங்கே வச்சு நல்ல பாடம் படித்தார். நான் என் மனைவி சகோதரின்னு சொன்னனால தான் அந்த ஆபத்து வந்துச்சு. அப்போ இங்கேயாவது என் மனைவி என்று சொல்லி நிற்கலாமே, வரதை பார்க்கலாம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அழைத்தவர் என்னோடு இருக்கிறார். அது இல்லை அவருக்கு. திரும்பவும் என்ன சொல்கிறாரு, நீ திரும்ப சிஸ்டர்னே சொல்லு. என்ன சிஸ்டர்னே சொல்லு, சிஸ்டர்னே சொல்லு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பையும் சிஸ்டர்னு சொன்னால் திரும்ப என்ன ஆகிப்போச்சு, இரண்டாவது சிறையிருப்பு. இரண்டாவது சிறையிருப்பு வந்து விட்டது. இங்கேயும் அதே தான் போய். அடுத்து பாருங்கள், ஆதியாகமம் 20:11 அபிமலைக்கு கூட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். இதெல்லாம் இந்த ஆபிரகாம் தேவையா, இந்த பார்வோன் பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்டு இவர் அங்கே தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ அந்த பாடத்தையும் படிக்காமல் திரும்பவும் வந்து அடுத்து அபிமலைக்கு முன்னாலேயும், அப்போ அவன் சொல்கிற பதிலில் ஒரு வார்த்தை இருக்கிறது, 20:11. அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும், என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். ஐயா, நான் என் மனைவின்னு சொல்கிறத மறைச்சி சகோதரி சொன்ன என்ன தெரியுமா, இந்த உங்கள் தேசத்தில் தெய்வ பயம் இல்லை என்று நான் அறிந்து கொண்டேன், அதனால் மனைவின்னு சொன்னால் என்னை கொன்னுட்டு இவளை கொண்டு போயிடுவாங்க. சகோதரின்னா இவரை கொல்லாமல் அவளை என்ன செய்வார், கொண்டு போவார். ஐடியாவை பார்த்துடுங்க. அப்போ இவர் உயிர் தப்புறதுக்கு தான் அந்த உறவை சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ரெண்டாவது முறையும் அதே மாதிரி சொல்கிறார். இப்போ என்னன்னா, மனுஷ பயத்தினால் தான் இந்த சிறையிருப்பு வந்தது. ஏன்னா சொல்கிறேன், இங்கே தெய்வ பயம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து என்னையை கொன்று போட்டு என் மனைவியை கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லி தான் நான் சகோதரின்னு சொன்னேன். இவா என்ன சாராள், அதுக்கு ஒத்துப்பாடி, இவா அதை பொய்ய சொல்கிறா. இப்போ
மனுஷ பயத்தினால் வருகிற சிறையிருப்புகள் இருக்கிற பல இடங்களிலே உங்களுக்கு வந்திருக்கிற சில கஷ்டங்கள் என்னன்னா, மனுஷனுக்கு பயந்து, மனுஷன் அவங்க ஏதாவது நினைச்சிருவார்களோ, இவங்க ஏதாவது பேசிடுவார்களோ, அவங்க ஏதாவது சொல்லிடுவார்களோ என்று பயந்து நீங்கள் சில காரியங்களை செய்கிறீர்கள். அது தேவனுக்கு பிரியமல்ல. அது ஒரு பெரிய கட்டை உங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ன வருவிக்கும்? கண்ணியை வருவிக்கும். அந்த கண்ணி தான் இன்னைக்கு சிலருக்கு வந்திருக்கு. மனுஷருக்கு பயந்து, மனுஷருக்கு பயந்து செய்யக்கூடாததை செய்வது, மனுஷருக்கு பயந்து செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது, மனுஷனுக்கு பயந்து இப்படிப்பட்ட பொய்களை சொல்லுவது, மனுஷனுக்கு பயந்து கர்த்தரை முன்னிறுத்த வேண்டிய இடங்களில் முன்னிறுத்தாமல் போவது, இவைகளினால் அல்லவோ சிலருடைய வாழ்க்கையில் கட்டுகள் வந்திருக்கிறது. எத்தனை பேர் மனுஷனுக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? மனுஷனுக்கு பயந்ததுனால எத்தனை பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க? சிலர்லாம் கேட்டா ஞானஸ்நானம் சத்தியம் என்று தெரியும், ஞானஸ்நானம் எடுக்கணும், ஆனா மனுஷனுக்கு பயந்து எத்தனையோ ஆண்டுகளாக ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. இந்த மனுஷ பயம் எங்கே கொண்டு உங்களை சேர்க்கும்? சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்கிற ஞானஸ்நானம் பெறவில்லை என்றால் இயேசுவோடு உங்களுக்கு பங்கில்லை. எத்தனை காலம் கர்த்தர் உங்களை உணர்த்தினார், ஆனாலும் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல. எடுக்கணும்னு தெரியும், ஏன் எடுக்கல? இதே மாவட்டத்தில் வள்ளியூரில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரி, ஒரு போர் வீரருடைய மனைவி, பட்டாளத்துக்காரருடைய மனைவி, அவர் வந்து இவங்க மட்டும்தான் சர்ச்சுக்கு வருவாங்க, அவர் வரமாட்டார், அவர் கிறிஸ்தவரும் அல்ல. ஆனால் இவங்களுக்கு ஞானஸ்நான சத்தியத்தை அறிந்து கொண்டார். அப்போ வந்து ஞானஸ்நானம் கேட்குறாங்க. நமக்கே யோசனையாக தான் இருக்குது, பட்டாளத்துக்காரரு, அந்நிய மார்க்கத்தை சேர்ந்தவர், மனைவி ஞானஸ்நானம் எடுத்தால் என்ன ஆகும்? இந்த சகோதரி தைரியமாக வந்து ஞானஸ்நானம் எடுத்தார். நகையெல்லாம் கலற்றி நல்ல துப்புரவா நீட்டாக ஞானஸ்நானம் எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறார். இப்போ சரியான அடி கிடைக்கும். என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன். போன உடனே அவர் அங்கே உட்கார்ந்துருந்தாராம். பார்த்த உடனே சொன்னாராம், ஆனந்தி நீ இப்போ எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னார். உண்மை சாட்சி, ஆனந்தி நீ இப்போ எவ்வளோ அழகாக இருக்க. அடி கிடைக்கும் நினச்சது, பாராட்டு கிடைத்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. இன்னொரு அம்மாவுடைய சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். இது மாதிரி தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு போனோன்னா பெரிய கம்பை வச்சுட்டு ரெடியாக இருக்கார். பெரிய அவருக்கு அவருக்கு நியூஸ் போயிட்டு முதல்ல. நம்ம ஆட்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லவா? சாட்சி எங்கே சொல்ல விடாதோ அங்கே சொல்லிடுவாங்க. முதல்ல அவர் ரெடியாக இருக்கார். இந்த அம்மா அவ்வளோதான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு இன்றைக்கு எப்படி ஆகிலும் சரியான அடி நமக்கு வரப்போகுது. கம்பு எடுத்துட்டு ஞானஸ்நானம் எடுத்தையா? ஆமையா. இனி எடுப்பியோ? எடுக்க மாட்டையா, போ. கர்த்தர் செய்கிற கிரியைகள். அவர் நினச்சிட்டாரு கங்கை நதியில் மூழ்கிறது மாதிரி டெய்லி என்ன செய்வார்கள் இவர்கள், முழுகுவார்கள் போல இருக்கு. சரி, ஒரு தொடர்ச்சி செய்த போட்டு இனி செய்வியா? செய்ய மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்ய காத்திருக்கும் பொழுது நீங்கள் மனுஷனுக்கு பயந்து இந்த ஞானஸ்நானம் என்கிற அழகான சத்தியத்துக்குள்ளே வராமல் எத்தனை காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள்? இன்று ராத்திரி இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய யாராயிலும் அந்த நிலைமையில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. நீங்கள் கால் எடுத்து வைங்க. யோர்தானிலே அந்த ஆச்சாரியர்கள் கால் எடுத்து வைத்த பொழுது யோர்தான் என்ன செய்தது? ரெண்டாக பிளந்தது. அதே மாதிரி இந்த ஞானஸ்நானம் ஒரு யோர்தான் நதியின் அனுபவம் தானே. தைரியமாக கால் எடுத்து வையுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காய் சூழ்நிலைகளை சாதகமாக்குவார். அல்லேலூயா. மறுபக்கம் நல்ல அடிப்பட்ட சாட்சிகளும் உண்டு, அதுவும் இல்லைன்னு நான் சொல்லலை, அது இயேசுக்காகப்பட்டது. அல்லேலூயா. பொய் சொல்லிட்டேன், நான் தந்த பணத்தை நீ கொண்டு அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு ஒரு புருஷன் மனைவி அடிக்கிறது அது கொஞ்சம் வெக்கத்துக்குரியது. ஞானஸ்நானம் எடுத்தேன்னு அடிக்கிறது பாக்கியமானது. அல்லேலூயா. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால ஒரு நாள் அடி வாங்கிட்டா இல்லை ஒரு பிரச்சனை வாங்கிட்டா எத்தனையோ பேர் எவ்வளவோ வேதனைப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய அம்மாவுடைய தங்கை, அவள் ஒருவர் வாலிபத்திலே தைரியமாக போய் அந்த குடும்பத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப வைராக்கியமான பேர் கிறிஸ்தவ குடும்பம்.
சர்ச்சில் எல்லா பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், எங்கள் தாத்தா முதல் எங்கள் மாமன்மாரெல்லாம். அப்போது இவங்க போய் இந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுத்து நகையெல்லாம் கலத்தி அந்த காம்பவுண்டிலே ஃபஸ்ட்டு ஆள் அடினா சரியான அடி, ஆளாளுக்கு பந்தாடி இருக்கிறார்கள். அக்கா அடி, அண்ணன் அடிக்கிறது, தம்பி அடிக்கிறது, அப்பா அடிக்கிறது, அவ்வளவும் சகித்து அவர்கள் வைராக்கியமாக ஒவ்வொரு சண்டே ஆனாலும் அந்த கூட்டத்துக்கு போயிடுவார். என்ன அடி வேணாலும் அடியுங்க. இன்றைக்கு அந்த ஒரு சகோதரி உறுதியாய், என்னுடைய சித்தி அவர்கள் உறுதியாய் அவர்கள் நின்ற காரணத்தினால அந்த தாத்தாவுக்கு 8 பிள்ளைகள், 9 7 பிள்ளைகளும் முழு குடும்பமாய் பெந்தகோஸ்தான போத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவர் அவர்கள் பேர் கிறிஸ்தவ சர்ச்சு போவாங்க, ஆனால் ஆவிக்குரிய அனுபவத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரு நபர். அந்த ஒரு நபர் தயங்கி சத்தியத்துக்குள்ள வராம மனுஷனுக்கு பயந்து, மனுஷனுக்கு பயந்து தேவ கட்டளை கீழ்படியாம இருந்திருந்தா இன்றைக்கு இத்தனை பேர் வந்திருப்போமா? கர்த்தருக்குள்ள சூலமித்து சொல்லுகிறார், நீர் என்னை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம். நீர் என்னை இழுத்துக்கொள்ளும், ஒரு நபரை என் பின்னே ஒரு கூட்டம் என்ன செய்யும், ஓடி வரும். இது கர்த்தருடைய சித்தம். சகரியாவிலே தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கு, ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை 10 பேர் பிடித்து கொண்டு நாங்களும் உன்னோடு கூட வருவோம் என்று சொல்லுவார்கள். அப்படி தேவன் உங்கள் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்களை அந்த முதற் பலனாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா நீங்க மனுஷ பயத்தினால இதை காலம் தள்ளி போட்டு போட்டு ஞானஸ்நானம் பெறாது இருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவர் தைரியமா இறங்கி முதற் பலனா வந்துட்டீங்கன்னா உங்க பின்னால ஒரு கூட்டம் வர போகிறது, கர்த்தர் வர வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆனா உங்களை தான் அதுல ஒரு வீரனா, ஒரு வீரமுள்ள மகளா கர்த்தர் கண்டிருக்கிறாரு. அதனாலதான் கர்த்தர் முதல்ல உங்களை சத்தியத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. நீங்க இந்த மனுஷ பயத்தை விட்டுட்டு தேவனுக்கு பயப்படுங்க. அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுவது நல்லதா, தேவனுக்கு பயப்படுவது நல்லதா? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும், தேவ பயமோ ஜீவ ஊற்று. இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? தேவ பயமோ ஜீவ ஊற்று, ஆனா மனுஷ பயமோ மரண கண்ணி, மரண கண்ணி. இன்னைக்கு எதை நாம் எதுக்கு நேரம் நம்ம போயிட்டு இருக்கிறோம்? ஆகவே ஞானஸ்நானமானாலும் சரி, வேறுபாட்டின் சத்தியமானாலும் சரி, எந்த ஒரு வசனத்தின் உபதேசத்துக்கு கீழ்படுகிற விஷயமா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளையே மனுஷருக்கு பயப்படாதிருங்கள், தேவனுக்கு மட்டும் பயப்படுங்கள். மனுஷனை உண்டாக்கின தேவன் ஒவ்வொரு மனுஷர்களை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். ஆமென். நீங்க எந்தெந்த மனுஷனை குறித்து பயப்படுறீங்களோ அந்த ஆளுகளை எப்படி டீல் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க அவருக்கு மட்டுமே பயப்படுங்கள், அவர் உங்களோடு கூட நிற்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நான் 4 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன், இங்கே நான் நிறுத்தி ஜபத்திலே நடத்த விரும்புகிறேன். முதலாவது பஞ்சம். இன்னைக்கு வசனம் கிடைக்காத பஞ்சத்தை நான் முக்கியப்படுத்தி சொன்னேன். இன்னைக்கு தீர்மானம் எடுங்கள், வசனத்தை எவ்வளவு அதிகமாக புசிக்கிறீங்களோ அவ்வளவு பாக்கியம். அல்லேலூயா. கிடைக்கிற காலத்தில் சேர்க்கணும். கோடை காலத்தில் எறும்பு என்ன செய்யுது? சேர்த்து வைக்கிறது இல்லையா? யோசேப்பு அந்த செழிப்பான காலத்திலே எகிப்தினுடைய பட்டணங்களெல்லாம் தானியங்களை என்ன செய்தான்? பயங்கரமாக கட்டி வைத்தான். கடைசியில் 5 வருஷங்களில் எடுத்து அழகாக என்ன பண்ணான்? கொடுத்தான். அதே மாதிரி கிடைக்கிற காலம் நல்லா பெற்றுக்கொள்ளணும், அப்புறம் நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும். இன்றைக்கு வசனத்தை பெற்றுக்கொள்றதை பற்றி நான் நிறைய பேசினேன். கொடுக்கறதும் ஒரு பக்கம் இருக்கிறது. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், பக்கத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு எந்தெந்த வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி பிரசங்கம் மாதிரி சொல்ல முடியாது. சும்மா பேச்சுவாக்கில் என்ன செய்யலாம்? வசனத்தை சொல்லலாம். பேச்சுவாக்கில் பைபிள் கருத்துக்களை சொல்லலாம். சொல்லி சொல்லி வரணும். ஆகவே இந்த பஞ்சம் இன்றைக்கு முதலாவது முறியடிக்கப்படணும். ரெண்டாவது அந்த பொய் என்கிற காரியம் என்ன செய்ய வேண்டும்? முறியடிக்கப்பட வேண்டும். மூன்றாவது நான் சொன்ன இந்த மாய்மாலம், இயேசு என்னுடைய தெய்வம், நான் இந்த அனுபவத்தில் இருக்கிறேன்லாம் காட்டும் பொழுது அதை விட்டுட்டு இன்னொன்று சுற்றி வளைச்சி வேற காரியங்களை சொல்றது, இவைகள் முறியடிக்கப்படணும். கடைசியாக அந்த மனுஷ பயம் நம்ம வாழ்க்கையை விட்டு என்ன செய்யணும்? முறியடிக்கப்படணும். இந்த 4 காரியம் முறியடிக்கப்படும் பொழுது நம்முடைய சிறையிருப்புகள் மாறும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவோமா? நாம் கேட்ட வசனத்தின் அடிப்படையிலே ஆமேன். ஒரு 5 நிமிடங்கள் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து நீங்கள் பேச போகிறீங்க, ஆண்டவரோடு ஜெபிக்க போகிறீங்க. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமேன், ஹல்லேலூயா.
நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென் பிரைஸ் தி லார்ட். முதலாவது தீர்மானத்தை கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க வேத வசனங்களை நான் இப்படி வாசிக்க போகிறேன். ஒவ்வொருவரும் தீர்மானத்தை சொல்லுங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி, வாலிபர்கள் எல்லாம் கண்களை மூடி, உன் வாழ்க்கைக்கே ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இது. தயவு செய்து பேகெல்லாம் பிற எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க வேண்டிய இந்த முக்கியமான நேரத்தில் வேற கவனம் பண்ணாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லுங்க. நீங்கள் என்ன தீர்மானம் செஞ்சீங்க, எப்படி பைபிளை பயன்படுத்த போறீங்க? ஸ்தோத்திரம். அதை பற்றி ஒரு தீர்மானமே இல்லை என்றால் ரொம்ப சங்கடம். அப்படி யாரும் இந்த இடத்துலேருந்து எழும்பி போகாதீங்க. இந்த வேத வசனம் உங்களை வாழ வைக்கிற வசனம். ஹலலூயா, க்ளோரி, ப்ரைஸ் த லார்ட். சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். ஒரு அறகுறையா இல்லை, தைரியமாக சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் இன்றைக்கு இருந்து டெய்லி 3 அதிகாரம் வாசிக்க போகிறேன். அந்த தீர்மானத்தை சொல்லிட்டு அதுக்கு கிருபையை தாரோன்னு கேளுங்க. சில தீர்மானமே எடுக்கிறது இல்லை, பயந்து 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 செய்ய முடியுமோ செய்ய முடியுமோ. அப்போ நீங்கள் ஒன்றுமே செஞ்சுக்கொள்ள மாட்டீங்க. முதல்ல தீர்மானம் எடுங்க, எடுத்துட்டு ஆண்டவர் சொல்லுங்க, அது கிருபை தாங்க. கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். இந்த வேத புஸ்தகம் ஒரு பொக்கிஷம். ஹலேலூயா. வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க அது தேன் போல இனிக்கும். ப்ரைஸ் காட். ஹலேலூயா, ஹலேலூயா. எல்லாரும் தீர்மானம் செய்தீர்களா? இதற்கு விரோதமான காரியங்கள் முறியடிக்கப்படும்படி நாம ஜெபிப்போம். ஆனா முதல்ல உங்க தீர்மானம் தேவை. பொய் சொல்லவே மாட்டேன் என்று உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தப்பித்தவறி அந்த பொய் சைடில் ஓடிக்கிட்டே இருக்கா, உங்களை அறியாமலே வந்துடுதா? ஆண்டவரே சொல்லுங்க, இன்னைக்கு அதை முற்றுப்புள்ளி வச்சிடறேன். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் பொய் வாயில் வராது. நல்ல தைரியமாக சொல்லுங்க. பணத்துக்காக போய் பேசாதீங்க, பதவிக்காக போய் பேசாதீங்க, சொத்துக்காக போய் பேசவே பேசாதீங்க. அப்படி ஒரு சொத்து நமக்கு வேண்டாம், அப்படி ஒரு பணம் வேண்டாம், பதவி வேண்டாம். தைரியமா நின்னீங்கன்னா அதை விட மேலானதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பொய் பேசி வாங்கிறது வேதனையைத்தான் கொண்டு வரும். ஆனா நீங்க உண்மையை பேசி ஒருவேளை இதை இழந்தீங்கன்னா அதுக்கு மேல பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். உண்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார். ஹலேலூயா. இந்த மாய்மாலம் வேண்டாங்க. யாராவது ஒருவேளை அப்படி ஒரு இது பண்ணுறீங்களா? சிலருக்கு முன்னால் இயேசுவை மறுதளிச்சிடுறீங்களா? அல்லது இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உங்களுடைய உறவு, ஆபிரகாமுக்கு சாராள் மனைவி அந்த உறவை மறைச்சிட்டா, சகோதரின்னு பொதுப்படையாக போட்டுட்டா, அந்த மாதிரி சிலது நீங்கள் செஞ்சிட்டீங்களா? இயேசுவோடு உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவு? நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசி, பரிசுத்தாவி பெற்ற விசுவாசி, அன்னிய பாஷையின் வரத்தை பெற்ற விசுவாசி, ஆனால் ஒரு மாதிரி ஒன்றும் இல்லாத போல தொட்டும் படாமல் நிற்கிற ஆள் போல காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஹலேலூயா, ஸ்தோத்திரம். சரிப்படுத்துங்க. இன்றைக்கு இந்த காரியங்கள் சரிப்படுத்தப்படும் பொழுது ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு வரப்போகிறது, பெரிய விடுதலை வரப்போகிறது. மனுஷ பயம், மனுஷனுக்கு பயப்படாதீங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க. கர்த்தர் அந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் தருவார். தேவனுக்கு மாத்திரம் பயப்படுங்கள். ஆமென். இப்பொழுது நாம் எல்லாம் சேர்ந்து ஆவியில் நிரம்பி ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். கைகளை தட்டி ஆமேன். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, அந்த கரங்கள் சத்தத்துக்கு மேலாக ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். உன்மேல் கர்த்தர் வைத்த அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம். ஓ, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியை பெற்றவங்க எல்லாம் அந்நிய பாஷையே பேசுங்க. கொஞ்ச நேரம் நல்ல விடுதலை உண்டாகட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். பரிசுத்தாவி பெறாதவர்கள் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லிக்கொண்டே இருங்க, ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டிருங்கள். உங்கள் துதி விடுதலையை கொண்டு வரட்டும். வசன
கேட்காத பஞ்சகாலம் முறியடிக்கப்படட்டும். நாங்களே உண்டு பண்ணி கொண்ட இந்த பஞ்சகாலம் எங்களை விட்டு முறியடிக்கப்பட்டு போகட்டும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனத்தின் மேல் தாகம் வருவதாக வசனத்தின் மேல் ஒரு வாஞ்சை பெருகுவதாக உலபத லபு கபரப ஷலபத ரபதுரா சந்தல துரபல விக்கமரோதல கபௌரியா. பரிசுத்தாவியானவர் உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையான ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, ஒரு தெளிவான கிரியை கொண்டு வாங்க. நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் போடல, நாங்கள் ஆவிக்குள்ள உங்களை கூப்பிடுகிறோம், ஆவிக்குள்ள உங்களை நோக்கி துதிக்கிறோம். எங்களுக்கு மெய்யான விடுதலையை தாங்க. உலபத லிக்கமா சக்கல துனா சதுரா தினமா ஷலா உரபல கபரா துனமா ஷலபௌதரியம் தரா கபாரியா லபாஷலா. ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருவதாக, பொய்கள் மாறுவதாக, அந்த பொய் பேசும் பழக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் முறி அடிக்கப்படுவதாக, இன்று அந்த கட்ட அறுக்கப்படுவதாக, அதனால் வந்த சகல சிறையிருப்புகள் இன்றைக்கு மாற்றப்படுவதாக. ஓ ரக்கல துரா சந்தர துரவஷல வலவக்கமல வஷல பதுரியா. இன் ஜீசஸ் நேம் லெட் தேர் பீ டெலிவரன்ஸ் இன் ஜீசஸ் நேம். ஓ கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், விடுவிக்க வல்லமை இறங்கட்டும். அப்பா பொய்யினால் உண்டான அந்த கட்டு இப்பொழுது அறுக்கப்படுவதாக, அந்த சிறையிருப்பு இப்பொழுது மாற்றப்படுவதாக. என் தேவன் சத்தியபர, என் தேவன் உண்மை உள்ளவ, என் கர்த்தர் உண்மை உள்ள சாட்சி. உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. உங்களிடத்தில் இருக்கிற அந்த சத்தியத்தின் வல்லமை எங்களை நிரப்பட்டோம், அந்த உண்மை எங்களை நிரப்பட்டோம். ஓ க்ளோரி 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 க்ளோரி. தப்பி தவறி ஆகிலோ ஒரு பொய் பேசாதபடிக்கு எங்கள் நாவை அபிஷேகியோ. சிலர் விடுதலை ஆமீன் பெற்றுக்கொள்ள இன்னும் நல்ல வாய் திறக்க வேண்டியது இருக்கிறது. உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன் சொன்னவ கர்த்தர் புதிய கிருபையினால் நிரப்புவாராக, புதிய வல்லமையால் நிரப்புவாராக. எல்லா வெண்கல சங்கிலிகள் முறிக்கப்படுவதாக, எல்லா புது கயறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல ஆமீன் அன்று போவதாக. கர்த்தரை மறுதலிக்கிற அனுபவங்கள், ஆமென், மறைமுகமாய் மறுதலிக்கிற அனுபவம், நேரடியாய் மறுதலிக்கிற அனுபவம், எல்லாம் மறுதலிக்கிற அனுபவம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். Glory to God, glory to God, glory to God. இன்னும் கொஞ்ச நேரம் போராடணும், இன்னும் கொஞ்ச நேரம் போராடணும். அநேகருக்கு மனுஷ பயம், அநேகருக்கு மனுஷ பயம் பல கட்டுகளுக்குள் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறது. இன்றைக்கு அந்த கண்ணிகள் தெரிப்பதாக, ஆமீன், அந்த கண்ணிகள் தெரிப்பதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தினாலே உள்ளத்தில் இருக்கிற மனுஷ பயம் மாறுவதாக, அதனால் வந்த கண்ணிகள் தெரிப்பதாக, எல்லா கட்டுகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு பிரகாசம் வரட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், தேவ கிரியைகள் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல 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 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.